வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம திரதீரோ பிரங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமந்த வேதாந்த ராமானுஜ முனி குருநாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோர் அர்ப்பித ஸ்வாத்மதானம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய ஸ்வயம் முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ശ്രീമന്ദ്രാമാനുജമുനിമപ്രംശേദേശികേന്ദ്രം അസ്മന്കുരുപരപഗുരോന്യതിവരപൂർണോ ധയാമനും പത്മാക്ഷണാടയുദ്ധേനേശ്വരമാരമാവതീം ശുഭജേ ശന്തു മേ ദേവദദാദ്രിയാദയാതരംഗാനുചരാകടാക്ഷാശ്രോത്രേഷ പുംസാമൃതം ക്ഷതന്തീം സരസ്വതീം സംശിരകാമധേനം ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை சென்ற வாரம் கொஞ்சம் அனுபவிச்சோம். பிரத்யக்ஷமாக நாம் சேவித்த ஆச்சாரியர் பெருமாள் தொடக்கமான ஆச்சாரிய பரம்பரையிலே மற்ற ஆச்சாரியருடைய திவ்ய வைபவத்தை எல்லாம் பிரமாண ரூபமாக பார்த்து வந்தோம். பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தது எழுதி வைத்தது என்று ஆச்சாரியரை பிரத்யக்ஷமாக சேவித்து பூர்வாச்சாரியர்களுடைய அந்த ஒரு வடிவம் என்னவாயிருந்தது என்பதை ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் அனுபவிக்கலாம் போலே அவளுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் நாமும் செவியார கேட்கலாம் போலே அவள் நமக்கு ஆச்சாரியராயிருந்து செய்து வைத்த உபகாரத்தை எல்லாம் நாம் நேரடியாக பெற்றுக்கொண்டார் போன்றதான ஒரு சத்தியமான அனுபவத்தை நம் ஆச்சாரியரிடத்திலே ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ரொம்ப உத்தமமான மகனீயர்கள், மகாத்மாக்கள், நல்ல சச்சிஷ்யர்கள், அந்த பாக்கியமுடையவர்கள் என்று நம்மிடையே அநேகம் பேர், ஆயிரம் ஆயிரம் பேர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். இப்படியாக ஒரு பெருமாள் தொடக்கமான ஆச்சாரிய பரம்பரையிலே அந்த ஆச்சாரிய பரம்பரையுடையதான பலமாக அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு பலமாகவும் கூட பலமாகவும் இருந்தார், பலமாகவும் இருந்தார் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன். சிறுபயனில் படியாதவர்களோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியா வானில் வைக்கும் மனையனே மகிழாதே இருப்பரேன் கொல் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து ஸ்ரீமத் தேசிகன் ஸ்ரீ தேசிகன் சாதிக்கிறார். சிறு பையனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல் மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல் திரு அழியா வானில் வைக்கும் உனக்கு என்ன பயம் மனசே? இந்த இருண்டதான காலராத்திரி போல இருக்கக்கூடியதான பல நரகங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து காட்டுவதான இந்த சம்சாரம் என்பதான இந்த பாரமான பூமியிலே இன்னும் நமக்கு ஜென்மா உண்டுன்னு நினைக்கிறியா? மனமே நீ மகிழாதே இருப்பதன் கொல், நீ நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன அழியா வானில் வைக்கும் நித்தியமான பரமாகாசமான பரமபுரத்திலே இனிமேல் பெரிய வாழ்வை பெருமாள் நிச்சயமா கொடுக்க போறார். ஏன் சிறு பயனில் பரியபடியாததகவோர் சின்ன நாள் முதல் கொண்டு அடிநாள் முதல் கொண்டு அல்ப விஷயங்கள் என்றால் அதிலே கொஞ்சமும் அபிருச்சி இல்லாமல் பரமசுத்தமானதான நெறியிலேயே தாங்களும் வாழ்ந்து நமக்கும் பெரியதான வாழ்வை பிரபத்தி என்கிறது உபாயத்தினாலே கொடுத்து நம்மையெல்லாம் பெரிய சந்தோஷத்திலே ஆச்சாரியால் நிலைநிறுத்தி வச்சிருக்க அதனாலே ஆச்சாரியாளுடைய பலத்தினாலே அவளுடைய அனுகிரகத்தினாலே பெருமாளும் மறுக்க உண்ணாததான தன்னுடைய கிருபையினாலே பெரிய மோட்சத்தை எல்லாம் வாரி கொடுக்க இனிமேல் என்னத்துக்கு சம்சாரத்திலே கொஞ்ச நாள் இருந்தால் இருக்கிற சம்சாரத்திலே சில கிளேசங்களை எல்லாம் அதிலையும் அனாதரிச்சுண்டு பெருமாள் நமக்கு பெரிய பேரின்பத்தை தரப்போகிறார்ன்ற சந்தோஷத்தோட ஸ்திரமாக சௌக்கியமாக இருந்து கோயேன் என்று சொல்றார் மனசை பார்த்து. மனசே வருத்தப்படாதே, நீ சௌக்கியமா இருக்க போற, பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார், ஆச்சாரியால் நமக்கு வாங்கி கொடுத்துட்டா, எப்பேற்பட்ட ஆச்சாரியாள்,
அல்பம் என்றால் அல்ப விஷயங்களிலே கொஞ்சமும் என்றைக்கும் நாட்டமே இல்லாத ஆச்சாரியாள் என்பதாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி நம்ம ஆச்சாரியன் சிவ திருக்குழந்தை ஆண்டவன் சிறுநாள் முதல் கொண்டே வேற விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்ல போகாதபடியான ஒரு சரித்திரம் அவருக்கு. அவர் அவதரிச்சது ராயம்பேட்டைக்கு அருகே கார்குடி. ராயம்பேட்டை ஸ்ரீ திருக்குழந்தை தேசிகனுடையதான திவ்ய அவதார கஷேத்திரம். அவர் சிறுநாளிலே அவர்களுடைய திருத்தவ பிராரணத்திலே அங்கேயே காலக்ஷேபம் செய்து கொண்டு அங்கேயே சஞ்சரித்து வாழ்ந்ததான இடம் அது. ஸ்ரீ திருக்குழந்தை ஆண்டவன் தம்முடைய மாமாவுடைய கிரகம் அம்மான் கிரகத்துக்கா ராயம்பேட்டைக்கு அப்பப்ப எழுந்துள்ளியாகும் சிறு வயசுலே. அங்கே ராயம்பேட்டையிலே அந்த திருமாளிகை அப்பொழுது இருந்தது, ஓரளவு இருந்தது, திருக்குழந்தேசியனுடைய திருமாளிகை இருந்தது. அந்த திருமாளிகையிலே அங்கே வேணுகோபாலன் இருந்தார். இப்பொழுது நம்ம ஆசிரமத்தில ஆராதன மூர்த்தியாக இருக்கக்கூடிய வேணுகோபாலன் அந்த திருமாளிகையிலே இருந்தார். அந்த திருமாளிகையிலே அங்கே திருவாராதனம் சொல்பமான ரீதியிலே நடக்கும். இவர் அம்மான் கிரகத்துக்கு போகும்போதெல்லாம் ஆச்சாரியாளுடைய கிரகம் திருக்குழந்த தேசிகனுடைய கிரகம் என்ற அபிமானத்தினாலே அந்த திருமாளிகைக்கு எப்பவும் போவார். அங்கு வேணுகோபாலன் சேவிப்பார். ரொம்ப உருக்கம். ஆஹா, எவ்வளவு பெரிய ஆச்சாரியன் இவர். ஏற்கனவே திருக்குழந்தை ஊரா இருப்பதனால திருக்குழந்தையிலே திருக்குழந்த தேசிகனுடைய அடியார்கள் பக்தர்கள் திருக்குழந்த தேசிகனை பத்தி சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தார் நிறைய பேர். அதுவும் திருத்தோகப்பனாரும் ரொம்ப விசேஷமா ஆண்டவன் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு அதிகமா இருந்ததுனாலே திருக்குழந்த தேசிகனிடத்திலே ஒரு அபாரமான பிரேமம் சிறு வயதிலேயே. அதுவும் அவருடைய அவதார கஷேத்திரத்துக்கு பக்கத்திலேயே தமக்கும் ஜென்மபூமியானபடியினாலே அது போக்குவரத்தும் அதிகமா இருந்ததுனாலே எவ்வளையோ ஒரு தன்னமீறிய ஒரு ஆசை திருக்குழந்த தேசிகனிடத்துல அந்த தேசிகன். அதுவும் அங்க அவர் ஆராதன மூர்த்தி பிரத்யட்சமா இருந்ததுனால இன்னும் ஒரு ஒரு ஈர்ப்பு. தேசிகன் ஆராதிச்ச திருக்குழந்த தேசிகன் ஆராதிச்ச மூர்த்தி, திருக்குழந்த தேசிகன் ஆராதிச்ச மூர்த்தின்னு அந்த பெருமாளிடத்திலே ஒரு ஆசை. அதே போல அந்த திருக்குழந்த தேசிகனிடத்திலே இருக்கிற அந்த பக்தியானது மேலும் அபிவிருத்தி ஆகிறதுக்கு காரணமா திருக்குழந்தையே இவருடைய க்ஷேத்திரமா இருந்ததுனால இவர் திருமாளிகைக்கு பக்கத்திலேயே அங்கேயே கடந்தேத்தி ஆண்டவனுடைய திருமாளிகை இருந்தது. கடந்தேத்தி ஆண்டவன் கடைசியாக திருக்குழந்தையிலாம் பல வருஷங்கள் இருந்து அப்புறம் ஆசிரமத்துக்கு ஆச்சாரியராக போனார், ஆச்சாரியராக எழுந்தருளினார். அதனால அங்க கடந்தேத்தி ஆண்டவனுடைய திருமாளிகை இருந்ததுனாலே அவரை பத்தியும் அங்க இருக்கிற பெரியவாள் எல்லாம் அப்பப்போ பேசி ஏற்பட்ட சித்த புருஷர் அனாயாசமான சித்திகள்லாம் கை வந்தவர். அப்படியாக்கும் பரம பரிசுத்தர் மகா ஜாத்தாவாக்கும் பெரிய கவியாக்கும் ஆசிரமத்துக்கு இப்படியா ஒரு ஆச்சாரியராக எழுந்தருளினவர் ஸ்ரீமத் ஆண்டவன் என்று அவரை பத்தின பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு அதனாலையும் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஆசிரமம் என்றால் பெரிய மகான்கள் ரொம்ப பரிசுத்தமா பெரிய தபஸ்விகள் எழுந்துருள் இருந்ததான இடம் ஆச்சாரிய ஸ்தானம் என்று அதிலே ஒரு சிறு வயசுலேயே ஒரு அபிலாஷம். அதுக்கு மேலாக அவருடைய திருத்தோகப்பனார் ஸ்ரீமத் தேரவந்தூரன் ஆண்டவனிடத்திலே அபாரமான சக்தியோடு அப்போ எப்பவும் எந்த திருநக்ஷத்திரம் விசேஷம்னாலும் தமக்கு எப்ப ஒழிவிருந்தாலும் திருக்குழந்தையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கோ இல்ல தேரவந்தூர் ஆண்டவன் எழுந்துள்ள இருந்த க்ஷேத்திரத்துக்கும் அழைச்சுண்டு போவார். குழந்தையும் அழைச்சுண்டு போவார். அவர் பத்மநாபாச்சாரியர் திருக்குழந்த பத்மநாபாச்சாரியர் சம்பிரதாயத்துக்கு பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவசியம் சொல்லணும். குழந்தை ஆண்டவன் அனுகிரகத்தினாலேயே ஜனிச்சவன், கடந்தேத்தி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஜனிச்சவன். அதனால அந்த குழந்தை ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் உடையவன். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை பிசகாம பரிபாலிச்சுட்டு வரணும்ன்றதுனாலே குழந்தை அங்க அமுதன் சன்னதியிலே கைங்கரியத்துல மூட்டி விடுறதும் ஆகட்டும், இல்ல ஆச்சாரியாளுடைய சன்னதிக்கு அப்பப்போ தான் போகும்போது தானும் குழந்தையை விடாம அழிச்சுண்டு போறது. அப்படி அழிச்சுண்டு போய் மூட்டி விட்டாதான் குழந்தைகளுக்கும் ஆச்சாரிய பக்தியும் சம்பிரதாயத்திலே ஒரு ஒரு சங்கோஜம் இல்லாம கலந்துக்க கூடியதான ஒரு சுவாவமும் எல்லாம் வரும். அது பத்மநாபாச்சாரியர் தான் அதே போல தான் வேற ஏதாவது க்ஷேத்திரங்களுக்கு அத்தியாபக கைங்கரியத்துக்காக போனாலும் குழந்தையை அழிச்சுட்டு போவார். குழந்தைய விட்டுட்டு போய் குழந்தையெல்லாம் அழிச்சுட்டு போனா கஷ்டம், அதுக்கெல்லாம் என்ன அங்கெல்லாம் போனான்னா நாம பட்டுற சிரமம் போறோம் அப்படின்னு இல்ல. நம்மளே குழந்தை நமக்கு என்ன பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு அங்க இடம் வச்சிருக்காரோ என்ன சாதம் வச்சிருக்காரோ அதே ரட்சணமும் சாதமும் குழந்தைக்கு பெருமாள் போட போறாருன்னு குழந்தை அழிச்சுன்னு போடுவார். ஆண்டவன் சாதிச்சிருக்கார். திருவேந்திரபுரத்துக்கு பத்மநாபாச்சாருக்கு அத்தியாபக இங்கிரியத்துக்கு போனா அதனால என்ன கூட அழிச்சுட்டு போறேன், எங்க அப்பா என்னையும் அழிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு.
அதே போல ஆசிரமத்துக்கு போனா பலமுறையும் தான் போனாலும் குழந்தையும் தானும் கொண்டு அழைச்சுன்னு போயிடுவேன். அந்த ஆண்டவனுடைய திறந்தூர் ஆண்டவனை பார்த்து திருகுணம் தாண்டவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு அபரிமிதமான ஒரு பக்தியும் அதே சமயம் விசுவாசமும் பயமும். ஆத்துல வந்தான்னா திறந்தூர் ஆண்டவன் எப்படி எல்லாம் எப்படி திருவாராதனை பண்றார், எப்படி தீர்த்தம் கொடுக்கிறார், அப்புறம் அவர் எப்படி உட்கார்ந்துக்கிறார், எப்படி உபன்யாசம் பண்றார், காலக்ஷேபம் பண்றார், அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு தானும் அதே மாதிரியே அதே மாதிரி ஒரு திருவாராதனை பண்ணி எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு காலட்சியம் உபன்யாசம் சொல்றேன்னு சொல்லி இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுவார் திருக்குழந்தை ஆண்டவன். குழந்தைகள்லாம் ஏதாவது பெரியவா பண்றத தானும் பண்ணி விளையாடுற வழக்கம் உண்டோ இல்லையோ. திருக்குழந்தை ஆண்டவனுக்கு தேரவந்தூர் ஆண்டவன் போல தேரவந்த ஆண்டவன் விளையாட்டுன்னு விளையாடுவார். அந்த இந்த மாதிரி ஆண்டவன் விளையாட்டு விளையாடின குழந்தைகளை அடியன் கேட்டதில்ல, அதனால இருந்திருக்கலாம். திருக்குழந்தை ஆண்டவன் அந்த விளையாட்டு விளையாடுவார். அதே மாதிரி ஆண்டவன் போல முழங்காலுக்கு மேல வேட்டி கொடுத்துண்டு சன்னியாசியான அப்படின்னாலே சன்னியாசின்னு முழங்காலுக்கு கீழே வேட்டி கொடுத்த கூடாது. அதனால அந்த ஆச்சாரத்தை கவனிச்சுன்னு வந்திருக்கேன். எனக்கு ஆண்டவன் போல ஆண்டவன் முழங்காலுக்கு மேல வேட்டியை உடுத்துண்டு அது ஒரு கொம்பை வேற கையில வச்சுட்டு அது திருதண்டம்னு தெரியாது, ஆனா ஆண்டவன் கொம்பை வச்சுட்டு கொம்பை வச்சுட்டு போறது. அப்புறம் ஆண்டவன் திருவாராதனை பண்ணா தீர்த்தம் கொடுப்பார், எல்லாருக்கும் பாதுகா தீர்த்தம் கொடுப்பேன். தானும் இதே மாதிரி ஒரு மர வெட்டில் எடுத்து வச்சுட்டு பாதுகா தீர்த்தம், அதுலேயே தேரவேந்திர ஆண்டவன் தீர்த்தம் சாதிக்கச்சு தீர்த்தம் சாதிக்கிறவாளுடைய முகத்தையோ கையையோ பார்க்க மாட்டார். அது ஒரு சன்னியாசி நோக்கம் அது. அதனால அது கைய கவனிக்க மாட்டார். கைய கவனிச்சா கையில அது மோதிரம் அழகு கை அழகு அதெல்லாம் ஸ்திரீகள் பொருளாள், அதனால அதெல்லாம் கவனிக்க கூடாதுன்றதுனால தீர்த்தம் சாதிக்கச்சு கையை கவனிக்க மாட்டார். அவர் ஓரளவு உத்தேசமா கையில தீர்த்தம் அப்படிதான் சாதிச்சாகும். அந்த கை இருக்கு, அந்த கையில தீர்த்தம் சேரணும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கையை கவனிக்க மாட்டார், முகத்தையும் கவனிக்க மாட்டார். முகத்தை கவனிக்கவே மாட்டார்னா பார்க்கவே மாட்டார்னு அர்த்தம் இல்லை. ஆனா இருந்தாலும் அது ஒரு இன்னார் இன்னார்னு ஒரு உத்து உத்து பார்த்து அந்த மாதிரி கிடையாது. சிஷியாள் வந்தார்னா அவளுக்கு தீர்த்தம் சாதிக்கச்சே அது மற்ற சமயத்துல பார்க்க மாட்டார்னு நான் சொல்லல, அந்த தீர்த்தம் சாதிக்கச்சே ஒரு மாதிரி முகத்தை வச்சுன்னு சாதிப்பாரோ அது மாதிரி சாதிக்கச்சே அது தாரதமியம் பார்க்க கூடாது. தீர்த்தம் சாதிக்கச்சே இன்னாருமையா இன்னார் இன்னவார்னு தாரதமியம் பார்க்க கூடாதுன்றதுனால ஒரு மாதிரி பட்டும் படாம அது வெறும் அனுகிரக ரூபமான தீர்த்தம். அந்த மாதிரி அதே போல ஆண்டவன் மணியாகுமா சின்ன வயசுல குழந்தையா இருக்குச்சே முகத்தை யார் முகத்தையும் பார்க்காம யார் கையும் பார்க்காம ஒரு ஓரமா கண்ணை திருப்பி வச்சுண்டு அப்படியே தீர்த்தத்தை மாத்திரம் அப்படி சாதிச்சுன்னு போறா போல அதே போல பண்ணி ஆகுமா. ஏன்னா அது சின்ன அடிநாள் முதல்கொண்டே எல்லாத்துக்கும் அது மனசுல ஆண்டவன் 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 அப்படின்னு அப்படி ஒரு அபிப்பிராயத்தோடயே வளர்ந்துட்டார். இப்படி வளர்ந்துட்டு வந்தவர். அப்புறம் அதுக்கு உரிய வயசு வந்தபோது திருக்குழந்தைக்கே தேரவந்தூர் ஆண்டவன் எழுதி இருந்து ரொம்ப நாள் அங்க எப்பவும் எழுதினா 3 மாசம் 4 மாசம் 5 வருஷம் கூட எழுதி இருந்தாலும் அப்போ காலக்ஷேபம் பண்ணும்படியாக அங்க கொண்டு போய் அன்வைச்சு விட்டார். அவர் திருத்த ஓபனார் குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னு. அப்போ ஆண்டவனிடத்திலே காலக்ஷேபம் ஆச்சு. காலக்ஷேபம் ராசத்திரிய ஸ்தானம் பகவத் விஷயம் அந்த ஆண்டவன் சாதிக்கிற அந்த அழகில தன்னை மறந்து அப்படியே அந்த காலக்ஷேபமே ஒரு இதே கேட்டுண்டு எப்படியே காலக்ஷேபமே யாத்திரையா இருந்தோம்னு ஒரு ஆசை வந்து கொடுத்து அப்படியே மற்ற வாழ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அவ எதை பாக்குறாளோ அதை பிடிச்சுன்னு அதே மாதிரியான அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு ஆசை வரும். லௌகீகமான ஆசைகள் தான் எல்லாருக்கும் வரும். ஆனா திருத்தவப்பனாருடைய ஒரு பிரேரணையினாலே குழந்தை சின்ன வயசுலயே காலக்ஷேபம் பண்ண போது அந்த காலக்ஷேபமே பழகி போய் காலக்ஷேபமே பண்ணணும் காலக்ஷேபம் தான் பண்ணணும் அப்படின்றதான ஒரு ஆசை வந்து. அப்போ அது பராங்குஷ பக்த சபை அப்படின்னு ஒரு சபையை ஏற்படுத்தினார் சுவாமி சின்ன வயசுலயே பராங்குஷ பக்த சபை அப்படின்னு ஏற்படுத்தினார். அப்புறம் தேரவந்திர ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுதி அப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் எழுதியாச்சு. ஆக்கூர் ஆண்டவன் எழுதின போது அவரும் அங்க 4 மாசம் எழுதியிருந்தார். அப்போ திருக்குழந்தையில அவர் காலக்ஷேமம் சாதிச்சார். அப்போ அவர் காலக்ஷேமம் சாதிச்ச போது அப்போ ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் சததூஷணி தத்துவமுக்தா கலாம் நியாய பரிசுத்தி இது மாதிரி ரொம்ப கெட்டியான கிரந்தங்கள்லாம் காலக்ஷேமம் சாதிச்சார். அப்போ அவரிடத்துலயும் அது அதனால எப்பவுமே அது பெரியவாரிடத்திலேயே உட்கார்ந்து அனவரதம் காலக்ஷேபம் கேட்கறது
அப்புறம் இதே பிரவச்சனமே பண்றது, பெருமாளுக்கு விடாம கைங்கரியம் பண்றது, அதுவும் அமுதனிடத்துல எல்லா உற்சவங்களுக்கும் அதிசாக கைங்கரியம் பண்ணி கொண்டு அமுதனுடைய உற்சவத்துக்கு வேண்டியதான அந்த செலவுகள், அதுக்கு எப்படி பெருமாளுக்கு எப்படி செலவுக்கு உண்டானது சேகரிக்கலாம் என்று எப்பவும் சதா பெருமாளை பத்தி பேச்சு, உற்சவத்தை பத்தி பேச்சு, கோயிலை பத்தி பேச்சு, அத்தியாபகத்தை பத்தி பேச்சு, உபன்யாசத்தை பத்தி பேச்சு, காலக்ஷேபம் பேச்சு, ஆச்சாரியால் ஆச்சாரியால பத்தி, திருநக்ஷத்திரங்கள் பேச்சு, இப்படியே பெருமாள் கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்துல இருக்கவே நேரம் சரியா இருந்ததுன்னா மத்தத்துக்கு காரியம் கிடையாது இல்லையோ? அதே போலயே வளர்ந்துட்டார் திருக்குணம் தாண்டவன். அதான் இந்த சிறு பையனில் படியான தகவல் எம்மை சேர்க்க, எப்படி அந்த ஆச்சாரியன் தேசிகனுடைய திருவாக்கு அந்த ஆச்சாரியாளுக்கு அப்படியாகவே அவளுக்கு ஜன்மமே ஜனனமே அந்த மாதிரி இருந்து அது ஜீவனமும் அதே மாதிரி அமைஞ்சு போறது. அப்படியாக திருக்குணம் தாண்டவன் வளர்ந்தாச்சு. இப்படி இருக்குச்சு. அங்க பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணி, சின்ன கைங்கரியங்கள் பண்றது, பெரிய கைங்கரியங்களும் பண்றதுல ரொம்ப ஆசை. அது கருட வாகனம் அப்படியா, கருட வாகனத்தை நல்லா ஆச்சரியமா செப்பனிட்டு பெருமாள் அதுல கருட வாகனத்துல எழுறத பார்த்து சந்தோஷப்பட்டாச்சு. அப்புறம் காடந்தேத்திய ஆண்டவன் அங்க வெள்ளி சிம்ம வாகனம் பண்ணி கொடுத்துருந்தார் அமுதனுக்கு. காடந்தேத்திய ஆண்டவன் சிம்ம வாகனம் வெள்ளியில பண்ணி சமர்ப்பிச்சிருந்தார். அதை செப்பனிட வேண்டியதா இருந்தது. ஆக நம்ம ஆச்சாரியன் பெருமாளுக்கு அபிமானத்தோட சமர்ப்பிச்சதாச்சு. அதை நாம் சமர்ப்பிக்கணும், திரும்பி சரிபடுத்தி சமர்ப்பிக்கணும்னு அதுக்காக திரவியங்கள் எல்லாம் சேகரிச்சு பண்ணியாச்சு. இப்படி எப்பவுமே அந்த சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் பகவத் விஷயமாகவும் ஆச்சாரிய விஷயமாகவும் சம்பிரதாய விஷயமாகவே இப்படியே இருந்ததுல அந்த உபன்யாசத்திலேயே நோக்கமாகி போச்சு. உபன்யாசத்துல நோக்கம்ன்றது ஒரு பெரிய பர்டன். அது அதனுடைய வழி தெரிஞ்சு சிரமப்பட்டவாளுக்கு தான் தெரியும். ஸ்ரீமதி ஆண்டவனே சாதிச்சிருக்கார். திருவண்ண ஆண்டவன் சாதிக்கச்சு, நீ சின்ன வயசுல எல்லாம் உபன்யாசம் பண்றது ரொம்ப கஷ்டம்டாது, ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படின் ரொம்ப 1 மணி நேரம் உபன்யாசத்துக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் தயார் பண்ணணும். ஒரே ஒரு வரிய சொல்றதுக்கு நிர்ணயம் பண்றதுக்கே சில சமயம் பல விஷயம், அது அது அந்த விஷயம் சரிதானான்றத நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டி வரும். அதனால ஒரு வரியும் நம்ம மாத்தி சொல்லிடக்கூடாது. கேட்கறவாளும் எல்லாம் சாமானியப்பட்டவா கிடையாது. அவள்லாம் நிறைய தெரிஞ்சதா இருப்பா, நிறைய விஷயங்கள் பெரியவாளத்துல கேட்டவாளா இருப்பா. அதனால அது ஒரு விஷயம் தப்பு இல்லாம சொல்லணும். அதுக்காக ஆண்டவன் சாதிச்சாச்சு. 6 மணி நேரம் உபன்யாசம், 1 மணி நேரம் உபன்யாசத்துக்கே ரொம்ப சிரமப்படணும். அது திண்டுக்கல் ராமசுவாமி ஐயங்கார்ன்றவர் அப்பதான் மெட்ராஸ்ல என்ன உபன்யாசத்துக்கு நிறைய சொல்லுவார், அவர் தலைப்பை கொடுத்துருவார், ரொம்ப நல்லா இருக்கும் தலைப்பு எல்லாம் நல்லா கொடுப்பேன். நான் உபன்யாசம் பண்றதுக்காக நிறைய தயார் பண்ணிப்பேன், 4 மணி நேரம் 6 மணி நேரம் தயார் பண்ணுவேன். போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சான்னா அத்தனை விஷயமும் 6 மணி நேரத்துல தீர்ந்து போயிடும். 4 மணி நேரம் 6 மணி நேரம் தயார் பண்ண விஷயங்கள்லாம் அது சொல்லிட்டு வரைச்சே 6 மணி நேரத்துல தீர்ந்து போயிடும். உபன்யாசம் ரொம்ப சிரமம். அப்படிதான் சின்ன வயசுல எல்லாம் அது அபிவிருத்தி ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதே போலதான் அது திருப்பணம் தான். என்ன உபன்யாசம்னு ஆரம்பிச்சா அதுக்கு பின்னாடி படுற பாடு இருக்கோ இல்லையோ, அந்த பாடு மொத்தம் பரம சத்விஷயம். அதுதான் அங்க முக்கியம். அது 4 மணி நேரம் 6 மணி நேரம் கிரந்தங்களை ஸ்ரீகோஷங்களை பாக்குறதுன்றது அது எவ்வளவு பெரிய அபியாசம். அது அந்த சத்விஷயமாவே இதே போல ஆண்டவனுக்கு அந்த சத்விஷயத்திலேயே பிரவர்த்தி இருந்தது போக இவர் அந்த பராங்குஷ பக்த சபையின்னு ஏற்பாடு பண்ணார் இல்லையா, அந்த பராங்குஷ பக்த சபையில வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு அவாள உபன்யாசங்கள்லாம் சொல்லும்படி பண்ணி வச்சு, யாரும் சுத்தி இருக்கிறவா எல்லாரும் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அது உபன்யாசங்கள்னாலதான் தெளிவா எடுத்து சொன்னாதானே சின்ன மத்தவாளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் புத்தகத்தை பார்த்து எல்லாரும் வித்வான்கள் ஆயிட முடியுமா அப்படின்ற ஆசையில அந்த பராங்குஷ பக்த சபையை நடத்தி நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டு வரைச்சே தான் நடுவுல சில சமயம் வித்வான்கள் வருவா வராம போயிடுவா. வராம போயிட்டா வரலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் தானே கொஞ்சம் தான் சொல்றதா அப்படி சொல்ல ஆரம்பிச்சார். அப்படிதான் ஆண்டவன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு வாட்டி சொன்னார், ஆண்டவன் ஒரு வித்வான ஏற்பாடு பண்ணா அது ஏற்பாடு பண்ணா வந்து வந்தார்,
வந்திருக்கவா பார்த்தா அன்னைக்கு ரொம்ப பேர் இல்ல, ஒரு 20-30 பேர் தான் இருந்தா. ஆனா 200 பேர் குறைஞ்சி நான் உபன்யாசம் பண்றது இல்லைன்ட்டு உபன்யாசம் பண்ணமாட்டேன்ட்டு போயிட்டாராம் அப்படின்னாரு. அது போல எல்லாம் சில சமயம் உபன்யாசத்துக்கு சில கேப், அந்த மாதிரியான கேப் வரச்சியெல்லாம் ஆண்டவன் சொல்ல ஆரம்பிச்சார். ஆண்டவனே பிரமாதமா இருக்கு, ஆண்டவன் சொல் அதுவே ஆச்சரியமா இருக்கு. அதை கேட்டு இருக்கிறவாள்லாம் இங்க ஆண்டவனே சாய்க்கணும், ஆண்டவனே சாய்க்கணும் அப்படின்னு பூர்வாசிரமத்துல கண்ணன் வேற இருக்கு, கண்ணன் தேவரே சாதிக்கணும், தேவரோடு சாதிக்கணும்னு உற்சாகப்படுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதான் சொல்ல அபூர்வம், அபாரமா இருந்தது, அபூர்வமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் போன வாரம் சொன்னேன், அனங்கராச்சாரி எழுநர் குழந்தை சொல்றான்றதை கேட்டு கேட்கணும்னு தானுமே அங்க போய் வாத்துக்கு வந்திருந்தார் அனங்கராச்சார். அதனால பையன் சொல்றான்னு சரி அங்க போய் கேட்கலாம்னு போனார். போயிட்டு வந்து கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து சொன்னார், பையன் அபாரமா சொல்றான், நன்னா அபிவிருத்திக்கு வருவான், மெட்ராஸுக்கு அனுப்பணும், அங்க போனா நல்ல கீர்த்தியோட நல்ல பிரமாதமா முன்னுக்கு வருவான் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனா அவர் திருத்தம் அப்பனார் மெட்ராஸுக்கு அனுப்பல, அவர் ஒரே ஒரு குழந்தை, இங்க நல்ல சௌகரியமா இருக்கிறத விட்டுட்டு மெட்ராஸ்ல போய் அங்க என்ன தெரியாமப்படுறது, அங்கெல்லாம் இடம் தெரியாது, அதான் புது மனுஷா போய் இடமும் கிடையாது, வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஜாகா கிடையாதோ இல்லையோ அப்படின்லாம் அவர் அனுப்பல. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவன் தான் இவ கட்டாயம் மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லி அனே கைப்பட கிரதேச செய்தி கொடுத்து மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு வச்சார். அப்போ கூட திருத்தோப்பனார் திருநாட்டுகள்னதுக்கு அப்புறம் தான், ஆண்டவனுடைய திருத்தோப்பனார் திருநாட்டுகள்னதுக்கு அப்புறம் தான் மெட்ராஸுக்கு வர முடிஞ்சது ஆண்டவனால. அப்புறம் மெட்ராஸுக்கு வந்தார், மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து பிரவச்சனம் அமோகம் ஆயிடுச்சு. ஆண்டவனே சொல்லியிருக்கார், அவன் உபன்யாசம் பண்ண போறேன்னா வரத்துக்கு நான் வர உபன்யாசம் போறதுக்கு முன்னாடியே எல்லாம் இதுல சீட்ல துண்டு போட்டு வைப்பா அப்படின்னு. அது மாதிரி அதாவது இந்த கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் பாக்குறதுக்கு அந்த காலத்துல துண்டு போட்டு வைப்பா, முன்னாடி ஜமக்காலெல்லாம் போட்டு இடம் பிடிச்சி வைப்பா. அது போல ஆண்டவனுடைய உபன்யாசத்துக்கு அதெல்லாம் இடம் இடம் போட்டு வைக்கிறவாள்லாம் உண்டு, அது மாதிரி எல்லாம் உண்டு. அதுவும் விசேஷமாக அத ஆண்டவன் சில விஷயங்கள் சொல்லச்சு, இந்த எல்லை இளங்கிலேயே பாட்டுன்னா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் எல்லாம் பெரிய பெரிய ஜட்ஜ் எல்லாம் வந்து சீட்டு போட்டு வச்சிருப்பா, துண்டு போட்டு வச்சிருப்பா அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவனுடைய உபன்யாசங்கள் அபாரமா இருந்தது. கொஞ்ச நேரம் கேட்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும்னு ஆசைப்பட முடியா இருக்கும். இதே போல போன இடத்துலலாம் சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாளே, அது போல போன விடமெல்லாம் சிறப்பு. அதனால உபன்யாசம் இத்தனைக்கும் ஆண்டவன் தன்னுடைய அந்த வைதிக அனுஷ்டானத்தை குறைச்சின்றதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமா அவசியமா தெரிஞ்சுக்கணும். எப்பவும் இருக்காத 3 மணிக்கு எழுந்தாகும். பூர்வாசிரமத்திலேயே சொல்றேன், ஆச்சாரியாளானதுக்கு அப்புறம் பூர்வாசிரமத்திலேயே 3 மணிக்கு எழுந்தாகுமாம். 3 மணிக்கு எழுந்து தீர்த்தமாடி 7 மணிக்கெல்லாம் ஆத்து விட்டு புறப்பட்டாகும், தவறாம 7 மணிக்கு ஆத்து விட்டு புறப்பட்டாகும். ஏன்னா அப்படி உபன்யாசங்கள் ஆத்து விட்டு புறப்பட்டா ரெண்டு காலக்ஷேபங்களாவது காடுத்தால இருக்கும். அது போல சாயங்கால வேளையில உபன்யாசம் இல்லாத நாள் இருக்காது. ஆனா அது காடுத்தால காலக்ஷேபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எழுந்து அதுக்குள்ள பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத வசுவை சாப்பிட தெரியாது. அதனால ஆனா ஒரு நாள் போல 7 மணிக்கு உபன்யாசத்துக்கு தான் கிளம்பினோம்னா அப்புறம் திரும்பி போயிட்டு வந்து வரத்துக்கு 12 மணி கூட ஆயிடும். அதுக்கு மேல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிடுறது அப்படின்னா ஒரு நாளை போல 2.5 மணி 3 மணி ஆயிடும். அதனால அந்த சிரமத்துக்காக என்ன பண்ணுவார், அடுத்தாலேயே இந்த 7 மணிக்குள்ள பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா பெருமாள் தளிக்க சாதாரணமா இப்ப லௌகிகள்லாம் என்ன பண்ணுவா, ஏதோ கொஞ்சோண்டு பெருமாளுக்கு கொஞ்சம் கட்டி காட்டிட்டு போயிடுவா. வைதிகால் கூட சரி பண்ற தளிகளை ஏதாவது கொஞ்சோண்டு பெருமாளுக்குன்னு வச்சுட்டு மத்ததெல்லாம் அப்படி வேற விதமா அப்படிலாம் கிடையாது. ஆண்டும் பூர்ணமான தலிகையை பெருமாளை சமர்ப்பிக்கலாம். மாத்து பெருமாளுக்கு நாம சாப்பிடுற தலிகையை பூர்ணமா சமர்ப்பிக்காம குறை வைக்கலாமா? அதனால மாமியை எதிர்பார்க்க மாட்டார் தேவிகளை. இது ஒரு நாள் போல 7 மணிக்குள்ள எல்லா தலிகையும் பண்ணணும்னா ஸ்திரீகளால முடியாதோ இல்லையோ, தானே எழுந்து கிடுன்னு சமப்படுத்த மாட்டார். ஆத்துல தானே எழுந்து தீர்த்தமாடி தலிகையும் பண்ணி வச்சு சந்தியாதிகள் எல்லாம் முடிச்சுட்டு திருவாராதனம் பண்ணி பெருமாளை தீர்த்தம் எடுத்துட்டு அதோட கிளம்பிடுவார். 7 நாள் அநேகமா மாமி வந்து தேவிகள் வந்து உள்ள ஒத்தாசை பண்ண வரதுக்குள்ள பாதி தலிகைக்கு மேல ஆயிடும்.
அந்த மாதிரியாக அதுவும் குழந்தைகள் அதிகமா இருந்ததுனால குழந்தைகள் எல்லாம் பாத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் போல காலங்காத்தால எழுந்து தலையே பண்ணிட்டு இருந்தா காலத்தால குழந்தைகளை பாத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய அந்த விழிப்பு அதெல்லாம் பார்த்து சரிப்படுத்தினதுனால எதிர்பார்க்க மாட்டார். அது அந்த ஒத்தரையும் எதிர்பார்க்காம அனுகூலமா காரியத்தை சாதிச்சுக்கிறது, நடத்தின்னு போறது, மேற்கொண்டு எது முக்கியம் அப்படின்னா உபன்யாசம் முக்கியம், சம்பிரதாயம் முக்கியம், காலக்ஷேபம் முக்கியம். ஆத்து சின்ன சின்ன காரிய பாரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய உபதிரவா நினைச்சுட்டு சம்பிரதாயத்தை விட்டுறதுன்றது எல்லாருக்கும் கைவந்த கலை. ஆத்து காரியம் இங்க ஆத்துல இதெல்லாம் சரியா வரல சுவாமி. சந்தியாவந்தனம் பண்றது இல்லையா? என்ன சுவாமி சந்தியாவந்தனத்துக்கு எங்க சுவாமி நேரம் இருக்கு அப்படின்னு? அப்படியா என்ன பண்றது அப்படின்னா கார்த்தால போனா அது போன எக்ஸசைஸ் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள நேரம் சரியா போறது அப்படின்வா. இந்த மாதிரி சிறு பையனில் படிந்தே காலம் போறது எல்லாருக்கும். ஆண்டவன் சிறு பையனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே. அதனால அடிநாள் முதல் கொண்டு அவருக்கு அந்த மாதிரியாகவே ஒரு வாழ்க்கையை பெருமாள் அமைச்சு கொடுத்துட்டார். அது ஆண்டவன் காலக்ஷேபத்தை முடிச்சுட்டு கார்த்தால காலக்ஷேபங்களை முடிச்சுன்னு அப்புறம் வந்து ஏன்னா வந்த உடனே பசிக்கும் இல்லையோ, 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணிட்டு அந்த வயிறு காய காய எப்படி பேச்சுன்றது எப்படி வருது? அந்த பிராணனும் ரத்தமும் உழந்தாதானே பேச்சு வெளியில வரும். அந்த மாதிரி பேசிட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு வந்து ஆற்றுல வந்த உடனே ஒருவா சாப்பிட்டமான்னு இருக்க மாட்டோம்னா அந்த சாப அதுதான் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணாம சாப்பிட்றதுன்றது சரியா வருமா? வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேல தீர்த்தாம அடி மேல வளர்த்துட்டு நாடி ஆக்கினதுனால அது 7 மணிக்குள்ள தளிக திருவாராதனை கூட முடிச்சாகும். இது எதுக்காக சொல்றேன், இது இப்படி சில ஒரு கட்டுப்பாடுல ஒரு நிர்பந்தத்துல செய்ய வேண்டியதா போனது. அப்புறம் ஆச்சாரியனான பிறகும் கூட அந்த 7 மணிக்குள்ள திருவாராதனை பண்ணி விடுறதுன்றது அப்படியே திருமேனிலேயே உடம்பே பழகி போயிடுது ஆண்டவனுக்கு. அது ஆசிரமத்துக்கே ஒரு அழகா போயிடுச்சு. அப்புறம் 7 மணிக்குள்ள காத்தால திருவாராதனம், பாதுகாராதனம், திருவாராதனம் பண்ணி திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவன் தீர்த்தம் கொடுக்கச்சே ஆண்டவனுடையதான அந்த ஒரு அந்த தெய்வீகத்தை அனுபவிச்சு பார்த்தவாளுக்கு தெரியும் அபாரமா இருக்கும். எப்படிதான் ஆண்டவன் திருவாராதனம் பாதுகாராதனம் பெருமாள் திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்க அந்த வெளியில கொடுக்கச்சே அப்படியே பூர்வாச்சாரியாள் அத்தனை பேரையும் ஸ்மரிச்சுண்டு பரமபக்தியோட அவள் ஆராதிச்ச பாதுகை, அவளுடைய பாதுகை, அவ ஆராதிச்ச பெருமாள் பெரிய சம்பிரதாயமாகும், அப்படியே ஜெகத்தையே சம்ரட்சிக்க வேண்டியதான பாரத்தை எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருக்கா என்று அந்த ஒரு பாவத்தோடையும் பக்தியோடையும் சுத்தியோடையும் பொறுப்போடையும் அந்த திருவாராதனத்தை முடிச்சுண்டு அந்த திருவாராதன பிரசாதமாக அனுகிரகமாக அந்த பாதுகா தீர்த்தத்தை விநியோகம் பண்றதான அந்த ஒரு தெய்வீகமான ஒரு சன்னிவேசம் இருக்கு. அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும் அதனுடைய அது அப்படியே சாட்சாத் பெருமாளே நமக்கு தீர்த்தம் சாதிக்கிற மாதிரியான ஒரு பாவம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோம். அப்படி ஆண்டவனுடையதான பெருமை, ஆண்டவனுடைய பெருமைகள்ல இப்படி நம்ம பூர்வாசிரமத்துல ஆண்டவன் ஆண்டவன் பெரிய பெரிய ஆண்டவன்களை எல்லாம் தாம் பாவிச்சுண்டு பாவிச்சுண்டு காலந்தேத்திய ஆண்டவன் அவர் எழுந்தருள் இருந்த வீதியிலேயே இவருக்கு திருமாளிகை, அப்புறம் தேர்வந்தர் ஆண்டவன் அங்கு அங்கேயே எழுந்திருந்து அனவரதம் ஆண்டவனிடத்திலே போய் பல காலம் பல தினங்கள் பல மணி நேரம் பவ்யமாக உட்கார்ந்து அவரிடத்திலே அவருடைய திருவாக்கு கேட்டதனாலே வந்ததான அந்த ஒரு ஈடுபாடு, அதே போல ஆக்கூராண்டவனும் பல நாள் எழுந்தருள் இருந்து பல மாதங்கள் எழுந்திருந்தார். ஆக்கூராண்டவன் தான் ஆண்டவனுக்கு திருக்குழந்த ஆண்டவனுக்கு பரநியாசம் புள்ளி வச்சார். அதுவும் அங்கேயே அமுதனுடைய திருவடியிலேயே ஆண்டவனுடைய அபிமானமான தெய்வமான ஸ்ரீமத் அபர்யாப்தாமிரதம் சாருங்கபாணி ஆறாமுதாழ்வான் கோமலவல்லித்தாயார் திருவடிகளிலேயே சரணாகதி பண்ணி வச்சார். ஆண்டவனோட ஆக்குற ஆண்டவனிடத்திலையும் அனவரதம் காலம் அடிச்சுண்டு உட்கார்ந்து 3 மணி நேரம் பிரதிதினம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலக்ஷேபம் கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ்காரம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த சம்ஸ்காரம் ரொம்ப விசேஷம். ஆச்சாரியாளிடத்திலே நாம் விழுந்து சேவிச்சு காலம் அடிச்சு உட்கார்ந்து அது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல 1 மணி நேரமாவது காலக்ஷேபம் பிரதி தினம் அவளுடையதான அந்த திருவாக்க அப்படியே கேட்டு 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 வேற ஒரு சிந்தனம் இல்லாம இது பெரிய ஞான யஜ்ஞம் இல்லையா? இது
பெருமாள் கீதையிலே சொல்றாரு, தப யஜ்யம் அதே ஞான ஜப யஜ்யம் ஞான யஜ்யம் தான யஜ்யம்னு பலவிதமான யஜ்யங்களே சொல்லச்சு, ஞான யஜ்யம் இல்லையா ஆச்சாரியால் கிட்ட கேட்கறது. அந்த ஞான யஜ்யத்தை அபியாசம் பண்ணி இருக்கிறதுனால அது ஒரு ஆச்சரியமான ஒரு பரிசுத்தி. இது இப்படி பல மகான்கள் அந்த காலத்துல எல்லா சிஷ்யாளுக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுப்பன் இருந்தது. இப்போ அந்த மாதிரியான கொடுப்பனை இல்ல, சிஷ்யாள் எல்லாம் எங்கேயோ இருக்கா. ஆச்சாரியாளுக்கும் இப்ப ரொம்ப விசேஷமான காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதே இப்போ திருக்குடந்தாண்டவனை பத்தி சொல்லிட்டு வரச்சே கட்டாயம் இதை கேட்கறவாளுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பூர்வாச்சாரியாளுடையதான சில பெருமைகள் எல்லாம் சொல்லச்சே உடனே அதை பிரகிருதம் ஆண்டவனோட ஒப்பிட்டு பார்த்துட்டு சில விஷயங்களை யாரும் மனசுலயே வேற விதமான விகல்பம் பண்ணிக்க கூடாது. அது ரொம்ப அவசியம். அது அந்த அந்தந்த பெருமைகளை சொல்லச்சே அந்த பெருமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பாக்குறதுன்றது சில பேருடைய துஷ்டத்தனம் நான் பார்த்திருக்கேன். அதனால அவ சில விதமான விகல்பமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவா, அது ரொம்ப தப்பு. அது ராமன் வேற கண்ணன் வேற. அதனால நாம் ராமனை அனுபவிக்கச்சே ராமன் அனுபவிக்கிறோம், கண்ணன் அனுபவிக்கச்சே கண்ணன் அனுபவிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ராமன் அனுபவிக்க ராமன் ராமன்னா எப்படி ஆக்குவாங்க, ராமன்னா சத்தியந்தன், ராம சத்திய பராக்கிரமான்னு சொல்லியிருக்காரு. அப்பா அவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் விட மாட்டார். இவ்வளவு எதுக்கு அப்படின்னா அது சித்தி, அதுவும் சித்தி எவ அதுவும் கொடுமைக்கார சித்தின்னா கூட ஐயோ அவன் அம்மா தானம்னு சொல்லி ஒரு வார்த்தையும் விடமாட்டா. அதுமாதிரி எப்பவும் ஏகபத்னி விரதனா இருப்பார், தீட்சிதம் விரத சம்பந்தம் வராஜின தரம் சுச்சியம் அப்படின்னு எப்பவும் அப்படியே ஆச்சாரமா இருப்பார், மடியா இருப்பார், யாகத்துக்கு தயாரா இருக்கக்கூடியதான தீட்சிதர் மாதிரி இருப்பார். எப்படியாகும் அவன் பைசால ஆசையோட இருக்க மாட்டார். இப்படி எல்லாம் ராமனை பத்தி சொல்லணும். அதே சமயம் கல்யாண கண்ணனை பத்தி சொல்லச்சு எப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமனுடைய மெய் தஞ்சம், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுடைய பொய் தஞ்சம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. கிருஷ்ணன்னா எப்படி இருப்பாருன்னா, கிருஷ்ணனா அவரா ஒரு மடி விழுப்பு பார்க்க மாட்டார். அப்படியா எல்லா இடப்பசங்களோடையும் சுத்திட்டு இருந்தார், ஆச்சாரம் பார்க்க மாட்டார். ராமன்னா அப்படியே ஆச்சாரம், வசிஷ்டாச்சாரம் ராமனோடது, கிருஷ்ணனுடைய ஆச்சாரம் என்ன அப்படின்னா அது விரமாற்ற. இப்படி கிருஷ்ணனை பத்தி அனுபவிக்க அவராக்கும் நிறைய போய் சொல்வார். அப்படியாகும் ஆசைப்பட்ட பொண்ணு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிப்பார், யாரையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்புறம் ஆகாரம்னா அதெல்லாம் பார்க்க மாட்டார். விதுரனுடைய வீட்டுல கூட போய் சாப்பிட்டு வந்தார். அப்புறம் ஏன் சாப்பிட்டான்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லுவார். இப்படி எல்லாம் அதனால ராமன்னா வேற கிருஷ்ணன்னா வேறதான். ராமன் பறக்கச்சே நாலு குழந்தையோட போற, நாலு பேரா பிறந்தா, கிருஷ்ணன் பறக்கச்சு ஆறு பேரை ஒழிச்சுட்டு தான் பிறந்தார் அப்படின்னா இதே ஒண்ணே ராமனையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அதே போலத்தான் சொல்றேன். அதனால திருக்குடந்தாண்டவனுடைய அம்சம் விசேஷ அம்சங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரைச்சு அந்த விசேஷ அம்சங்களை உடனே ஒப்பிட்டு பார்த்துட்டு அதனாலே சில விகல்பமான துஷ்ட வார்த்தைகள் எல்லாம் யாரும் நினைச்சுக்க கூடாது, அதை மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா மேற்கொண்டு திருக்குடந்தாண்டவனை பத்தி சொல்ல போற விஷயங்கள்லாம் அது பூர்வாச்சாரியாளுடையதான வழியில, அது நாம் அப்போ பூர்வாச்சாரியால சேவிக்கிறாப்போன்றதான அந்த ஒரு அனுபவம் திருக்குழந்தாண்டவரிடத்துல நமக்கு கிடைச்சதுன்றதான அம்சத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக சொல்றதை ஒழிய அத வேற யாரோடையும் ஒப்பிட்டு வேண்டாம்ன்றதான பிரார்த்தனை. அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. திருக்குழந்தாண்டவனுடைய விசேஷமான ஒரு நித்தியகரமான உற்சானங்கள்ல ரொம்ப எல்லா அப்படியே மனசு ஈடுபடும்படியா அவருடைய பெருமையை சொல்லணும். திருக்குழந்தாண்ட ஆசிரமத்துக்கு வந்த பிறகு அது முன்னாடி இருக்கிறத சொல்றேன். எப்படி ஆண்டவன் உபன்யாசங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாலும் எப்படி அந்த காடந்தேயத்தை ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஜனிச்சாரோ, அப்புறம் திருக்குழந்த தேரவிந்தூர் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே இவருக்கு ஞானம் வந்ததோ, அவர் எப்படி ஆக்கூர் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே பரநியாசம் ஏற்பட்டு அப்படியே நல்ல பரிபூர்ணமான எல்லாம் எல்லாம் கிடைச்சதோ, அப்புறம் தெம்பராண்டவன் ஆசிரமத்துக்கு வந்தாவிட்டு தெம்பராண்டவனுக்கு அத்தனை சிஷ்யாள் இருந்தா இருந்தாலும் கண்ணன் சுவாமி இடத்துல ரொம்ப பிரேமம் அதிகம், அது ரொம்ப விசேஷம். ரொம்ப அவன் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பிரவச்சனம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடம்னா அவரோட இடத்த, இவர் எல்லாம் பாரத தேசம் பூரா பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே எல்லாம் போயிட்டே இருப்பாரான். அதனால அதே மாதிரி மெட்ராஸ்ல ஒரு இடம் பாக்கி கிடையாது. அதுல விசேஷமா கோயம்புத்தூர் அதெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப நிறைய பிரயோஜனம் பண்ணிருப்பார். அதை கேட்டு ஆண்டவன் சந்தோஷப்படுவாரான். நம்ம சிஷ்யால் இவ்வளவு ஆச்சரியமா பிரமாதமா பேர் வாங்குறான், நன்னா பிரயோஜனம் பண்றாருந்தா சுவாமி சுவாமின்றா ரொம்ப சந்தோஷப்பட்டு, கண்ணன் இங்க வந்து இங்க உட்காந்துட்டு சொல்லணும்டா, இங்க உட்காந்துட்டு சொல்லணும் அந்த பிரயோஜனத்தெல்லாம் அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரான். அப்படி
அப்பப்ப சொல்லுவாராம், அவர் ஆச்சாரியர் ஆக்கணும்னு அவருக்கு ஆசை. அடுத்தடுத்து ஸ்ரீகாரியம் சுவாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசௌகரியம் ஏற்பட்ட போது கண்ணன் சுவாமியை கூட்ட நிர்பந்தமா அசீகாரியமாக்கிவிட்டார். தேவெல்லாம் நீர் தான் சீகாரியமா இருக்கணும், நீ தான் சீகாரியமா இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாருடைய உத்தரவை மீறல. சீகாரியமா இருந்துட்டே பிரவச்சனங்களையும் குறைச்சிக்கல. விடிய வரைச்சு முதல்ல சீகாரியமான உடனே ஆண்டவன் பண்ணது இந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் கவனிப்பார் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா அது முன்னாடி இருந்தவாளுக்கு அவ்வளோ லௌகீக சாமர்த்தியமும் போடல. செம்பராண்டவனும் அவர் பைசாவை பத்தி எந்த பேச்சும் பேச மாட்டார், பேசவே மாட்டார். சொத்தை பத்தியோ பைசாவை பத்தியோ பேசவே மாட்டார். அதனால கொஞ்சம் நிர்வகிக்கிறதுக்கு சரியான பேர் இல்லாம இருந்தது. ஆண்டவன் ஸ்ரீகாரியமான உடனே முதல்ல ஆசிரமத்தினுடைய சொத்துக்களுடைய நிர்வாகத்தை நன்னா ஆச்சரியமா திறப்படுத்தினார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொத்துக்களுடைய நிர்வாகத்தை முதல்ல திறப்படுத்தினார். வரவெல்லாம் சரியா வரவு வச்சு கணக்கெல்லாம் சரியா கணக்கு பண்ணி செலவையும் அது திட்டமான செலவுகள்லாம் பண்ணி அது மிக முக்கியமான செலவுகள்லாம் நன்னா பண்ணி அது மாதிரி எல்லாம் முதல்ல அது சிறப்படுத்தினார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுதான் அந்த பெரியாண்டவனுடைய 160வது திருநக்ஷத்திரம் வந்தது. எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி பண்ணி வச்சார் திருக்குழந்த ஆண்டவன். 160 பெரியாண்டவன் 1800 இல்லையா, அது 1960 வந்தது. அப்போ ஸ்ரீகாரியமா இருந்தார் ஆண்டவன். அப்போ எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. இந்த ஆண்டவன் சம்பிரதாயம்ன்றது நிறைய நிறைய சிஷ்யால் இருந்து அந்த சிஷ்யாளுடையதான சமிருத்தி, அந்த சிஷ்யாளுடையதான திரட்சி, அவெல்லாம் சேர்ந்து ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு அபிமானிச்சிருக்கா எல்லாத்தையும் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல காட்டி கொடுத்துட்டார் அவர் ஆண்டவன். அது அந்த காலத்துல ஒரு பெரிய டாக் ஆஃப் த சம்பிரதாயம் மாதிரி அது. ஆனா அது வரைக்கும் தெரியாது இவரோ தெம்பராண்டவனோ ஒரு இடத்துல சஞ்சாரம் போல இருந்த இடத்துலயே இருந்தார். எந்த இதுவும் எந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சண்டமான ஒரு வைபவங்களும் பண்ணி வைக்கல. எதுவா இருந்தாலும் சிஷியால் பண்ணா போறோம், அதுக்கு மேல தானாக எதுவும் ஈடுபடுத்தி செய்ய மாட்டார். சன்னியாசின்னா நல்ல களைஞ்சு எடுத்த சன்னியாசி. இப்படி இருக்குது இவர் சீகாரியமானது தான் அந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு லிப்ட். அப்போ பிரமாதமா பண்ணி வச்சாராம். அந்த 160வது திருநட்சத்திரம் பெரியாண்டவனுடைய திருநட்சத்திரம் பிரமாதமா பண்ணி வச்சார். அப்பதான் ஆண்டவன் சம்பிரதாயம்னா இவ்வளவு பெரிய சம்பிரதாயம்னு எல்லாரும் கண்ணில் பார்க்கும்படியா பண்ணி வச்சாரு. நிறைய பேரை வரவழைச்சு, நிறைய வித்வாங்க வரவழைச்சு, பிரமாதமான சம்பாதனை பண்ணி வச்சு, பெரிய வித்வசரஸ் நடத்தி, ஆச்சரியமான பெரிய தவியாராதனை பண்ணி வச்சு, அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு என்றது. அதுக்கு முன்னாடி தேரவேந்திர ஆண்டவன் காலத்துல நடந்தது, காஞ்சிபுரத்துல நடந்தது. அப்போ காஞ்சிபுரத்துல தேரவேந்திர ஆண்டவன் எதுவா இருந்தாலும் அப்போ எல்லா இருந்தாலும் பெரிய வைபவம் ஆயிடும். அது தேரவேந்திர ஆண்டவனுடைய ஒரு அது ஒரு அதிர்ஷ்டம். அது அவர் எந்த வைபவம் எடுத்தாலும் அது பிரமாதமா நடந்துடும். அப்படியே 3000 பேர் 4000 பேர் வந்து சதியாராதன் நடந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அது தேரவேந்திர ஆண்டவன் காலத்துல. ஆனா அது எல்லாம் மிஞ்சி போச்சு. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா பண்ணி வச்சார் திருக்குழந்த ஆண்டவன். அதையும் முக்கியமா ஒரு சம்பிரதாயத்துக்கு, இந்த சம்பிரதாயத்தை பத்தி அடிக்கடி வெளியில பேச்சு நடமாடணும்னா முத அதுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கணும். இந்த பத்திரிகை மாசா மாசம் போய் வெளியில பேச்சு வரணும். இந்த மாதிரியான வியாசங்கள்லாம் அதுல வருது, சம்ப ஆண்டவன் இப்படி இருக்கா அப்படின்னு ஆண்டவனை பத்தி அடிக்கடி அவளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா அது பத்திரிகை வேணும்னு சொல்லி 1955 ரங்கநாத பாதுகா பத்திரிகை ஆரம்பிச்சார். ஆண்டவன் தான் ஆரம்பிச்சார் அந்த பத்திரிகைய. ஆண்டவன் ஆரம்பிச்சு நடத்தின பத்திரிகை அப்படின்ற ஒரு ஒரு பக்தியில தான் அடியனுமே இப்ப 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆண்டவனுக்கு நாம் செய்யக்கூடியதான கைங்கரியம் என்று அந்த பாதுகா பத்திரிகையினுடைய பொறுப்பு அடியனும் சுவீகரிச்சுண்டு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகைகளுடைய பலத்தினாலே பிரகடனம் ஆண்டவனுடையதான ஒரு அனுமதியினாலே அவருடைய அனுகிரகத்தினாலே நடத்திட்டு இப்படி காலம் போயின்னு இருக்கு. அதுவும் என்ன நடக்கிறதுன்னு எல்லாரும் பாதுகா பத்திரிகையை ரொம்ப பெருமையா பேசிக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் திருக்குழந்த ஆண்டவன் அந்த ஆரம்பத்துல அனுகிரகம் இருக்கும். பாதுகையினுடைய பத்திரிகை ஆரம்பத்துல பார்த்தா ஒரு அனுகிரகம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களா இருக்கும். திருக்குழந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஆரம்பிச்ச பத்திரிகை, அவருக்கு நம்மாலே செய்யக்கூடிய கைங்கரியம் என்று அந்த பத்திரிகையை அடியனும் சம்பாதகரா என்னால முடிஞ்சத சமர்ப்பிச்சுட்டு இருக்கேன். திருக்குழந்த ஆண்டவன் 1955 இந்த பத்திரிகை ஆரம்பிச்சாச்சு. அதை ஆரம்பிச்சு நல்ல அபூர்வமான வியாசங்கள்லாம் வரவழைச்சு அதை ஒரு முக்கியமான
ஒரு டூல் அது. நம்ம சம்பிரதாயம் மேற்கொண்ட ஆண்டவன் சம்பிரதாயம்னு வெளியில எல்லாரும் அதை பத்தி ஸ்மரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உண்டானதான ஒரு ஹேத்து பத்திரிகை ஆரம்பிச்சது. அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவன் நிறைய பண்ணியாச்சு, அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் சொல்லணும். இப்படி இருந்தபோதுதான் 1960 பெரியாண்டவனுடைய விசேஷமா திருநக்ஷத்திரம் நடத்தியாச்சு. அப்புறம் 1963 சிவராண்டவன் அடுத்தது கண்ணன் சுவாமி தான் அப்படின்னு திருவள்ளத்தோடு உறுதியாக அவரை நிர்பந்தமாக ஆச்சாரியன் ஆக்கியாச்சு. ஆண்டவன் சொல்லியாகும், எனக்கு ஒன்றும் யோகியதை கிடையாது, இவ்வளோ பெரிய ஆச்சாரியா இல்லாமல் இருந்த இடத்துல என்னையும் வந்து ஆச்சாரியன்னு உட்கார்ந்து இப்படி இருக்கு, யோகியதை கிடையாது. ஆனால் ஏன் வந்துட்டான் தெரியுமா, அந்த சுத்த சன்னியாசி அவருடைய வாக்கை மீற முடியாது, அவர் சாபம் எனக்கு, அப்புறம் நான் நன்னா இருக்க மாட்டேன்னு பயந்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த வார்த்தைகள் ஆண்டவனே சொன்னது, அவருக்கு பயந்துன்னு வந்துட்டேன், அவர் வார்த்தையை அந்த சன்னியாசியினுடைய வார்த்தையை மீறினா நான் நன்னா இருக்க மாட்டேன், அதனால தான் பயந்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவன். திருக்குடம் தான் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை 100% சத்தியம்னு எடுத்துட்டாலும் தெம்பராண்டவன் இவர் தான் ஆச்சாரியனா வரணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்துல அது இனிமேல் இந்த சம்பிரதாயம் பெரியாண்டவன் சம்பிரதாயம் மேல பரிமளிக்கணும்னா இவர்தான் அப்படின்னு அவருடைய திருவுள்ளம் அது. அது தீர்மானமான திருவுள்ளம், அந்த தீர்மானமான திருவுள்ளத்தை மதிச்சு ஆண்டவன் அப்புறம் வந்தாச்சு. அதனால ஆண்டவன் தனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்றது அது பாஷிகார் தேசிகன் வாழெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு தனக்கு அந்த மாதிரியான யோகியதெல்லாம் கிடையாது, பெரியாண்டவன் எப்படி எல்லாம் இருந்த, திருக்குளம் தேசிகன் வழித்தூர் ஆண்டவன் அவளா மாதிரியா நான் அப்படின்னு சொல்றது ஒரு அனுசந்தானம் அது. அந்த அனுசந்தானம் எல்லாருக்கும் இருக்கும், அது எல்லா ஆச்சாரியாளுக்கும் இருக்கும், நம்ம பெரியவாள் மாதிரி நாமா அப்படின்ற ஒரு அனுசந்தானம் இருக்கும். அதனால அந்த வார்த்தையை சொல்லியாச்சு. ஆனா அந்த பெரியவாள்லாம் ஆச்சாரியாளெல்லாம் என்ன மாதிரியாக சேவிச்சிருப்போமோ அந்த அந்த ஒரு அதிர்ஷ்டம் திருக்குணந்த ஆண்டவனை சேவிக்கச்சேவும் நமக்கு கிடைச்சது. ஆச்சாரிய பூர்வாச்சாரியாலெல்லாம் சேவிச்சோம் என்று நினைக்க முடியா இருந்தது. ஆசிரமத்துக்கு எழுதின பிறகு அனுஷ்டானத்துல ரொம்ப பரிசுத்தமான அனுஷ்டானம், ரொம்ப பரிசுத்தமான அனுஷ்டானம். முன்ன உபன்யாசம் பண்ணிக்கொண்டு அங்கங்க ரொம்ப சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு இருந்த போது அப்போ கிரகத்திரா இருந்ததுனாலையும் ரொம்ப காரியம் அலைச்சல்லாம் இருந்ததுனாலையும் சில விஷயங்களிலே கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும்படி இருந்திருக்கிறோம், இருந்தது. ஏன்னா ஒரு ஏகாதசி உபவாசம் கூட இருந்திருக்க முடியாது, ஒரு நாளைக்கு 3 பிரவச்சனங்கள் வச்சுட்டு உபவாசம் பண்ணிட்டு அதுவும் வெளியூர்ல எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்க முடியாது, அது ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா. ஆனா ஆசிரமத்துக்கு வந்து ஆச்சாரியனாய் வந்து ஆண்டவன் ஸ்தானம் என்று ஒரு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தானத்துக்கு வந்தாவிட்டு ஐயோ பெரிய ஆண்டவன் இருந்த இடம், சின்ன ஆண்டவன் அலங்காரம் பண்ண இடம், தேரவிந்திர ஆண்டவன் எவ்வளவு என்ன சுத்தமான பரிசுத்த ஆத்மாவா பேர் வாங்கின இடமாச்சு, இது தெம்பர ஆண்டவனை போலே ஒரு ஆச்சாரியாள் உண்டு, அவா இருந்த இடத்துக்கு நாம வந்து ஒரு ஆச்சாரியன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம், அது அவா பேரை காப்பாத்துறதுக்கு நாம ஏதாவது கொஞ்சமாவது அவளை போல இருந்து காட்ட வேண்டாமா என்று அந்த ஒரு பயத்துல எல்லா அனுஷ்டானத்தையும் பூர்வாச்சாரியாளுடையதான அனுஷ்டானத்தை ஒன்னு கூட குறைக்காம தான் பண்ணியாச்சு. அதை இருந்து பார்க்கணும், அதுவும் அவ்வளவு சௌக்கியத்துல இருந்துட்டும், நல்ல சௌக்கியத்துல இருந்துட்டும் எங்க போனாலும் கார்லயே போயிட்டு இருந்தவருக்கு இனிமே கார் ஒரு வண்டியில ஏறக்கூடாது, எல்லாத்துக்கும் நடக்கணும், நடந்தே போகணும்னா அதுவே இந்த காலத்துல நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் வண்டியில போயிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போறதுன்னா எவ்வளவு சிரமப்படுறான்னு, ஆத்துல இருந்து கோவிலுக்கு போறது கூட இப்பெல்லாம் அந்தந்த ஊர்ல இருந்து நித்தியம் பெருமாளை சேவிக்கிறவா கூட ஆத்துல இருந்து கோவிலுக்கு போச்சு வண்டியில போறா, ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அவ்வளவு தூரம் சௌகரியம் பழகி போயிடுத்து. அப்படி இருக்குச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கணும்னா எவ்வளவு பெரிய இது. கார் தான் ஒரு கார் எழுந்துக்கிறதுலேருந்து ஆண்டவன் விடியற்காலம் எழுந்துக்கிறதுலேருந்து அனுஷ்டானம் எல்லாம் பூர்வாச்சார அனுஷ்டானத்துல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. அதுவும் தீர்த்தாமல போன அவகாக ஸ்நானம் இல்லாம மூழ்கி எழுந்தால ஒழிய ஆண்டவன் தீர்த்தமாடினோம்ன்றதான எண்ணமே வராது, அது சொல்லுவார் அவர். அது கேச்சே அது என்ன எல்லாரும் மொண்டு கொட்டின்னு குளிச்சா எப்படா ஒழுப்பு போகும்,
அப்படின்னு முண்டு குட்டின்னு கூட நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், தலையால தண்ணி கொட்டி கீழால தண்ணி போச்சுன்னா நமக்கு ஒழுப்பு போகும்னு. ஆண்டவன் என்ன நினைப்பேன் அப்படின்னா, கீழாலேந்து முழுகி தலை வரைக்கும் முழுகினாத்தான் தலையால முழுக்க ஒழுப்பு போகும்னு ஆண்டவனுக்கு நினைப்பு. அது சாஸ்திரம் அந்த மாதிரியான பழக்கத்தை சொல்லி வச்சிருக்கா. அதான் எப்படி மொண்டு கொட்டுண்டா எப்படி ஒழுப்பு போகும்? அப்படி அமைந்து போன தீர்த்தமாடினா தானே ஒழுப்பு போகும். அதனால அமைந்துதான் தீர்த்தமாடணும். அமைந்து தீர்த்தமாடணும்ன்றத எந்த யாத்திரையிலையும் சரி, ஏதாவது ஒரு ஊர்ல சௌரியம் இல்ல, குளம் இல்ல, ஏரி இல்ல, கால்வாய் இல்ல, இல்லைன்னா ஆறுதான் இல்லன்னா கணத்துல இறங்கி குளிச்சிருவார். அதுன்னு கணத்துல எனக்கு படிக்கட்டு இல்லாத கணராயிரு பரவாயில்ல, ஏணியை வை அப்படின்னு ஏணியை வச்சு அந்த கணத்துல இறங்கி குளிச்சு அதுல முழுகி அந்த முழுகி எழுந்தால வழிய தீர்த்தமானிதான் நினைப்பே கிடையாது. அதனால தினமும் அவகாச ஸ்நானம் தான். இப்படி இருக்குச்சே ரெண்டு ஒரு முறை கணத்துக்குள்ள ஏணியில இறங்கி உழவே விழுந்து விட்ருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட ஒரு வாட்டி அது போல கணத்துல இறங்கி, அப்ப ஜலம் இல்ல முக்குளத்துல, அதனால கணத்துல இறங்கி தீர்த்தமானதுன்னு சொல்லிட்டு தினமே கணத்துல தான் இறங்குவார். அங்க இருக்க போகுது இருந்தாருன்னா ஒரு வாட்டி அந்த வழுக்கி ஏணியில இருந்து வழுக்கி கணத்துக்குள்ள விழுந்துட்டார். ஆனா அதுக்காகலாம் பயந்துட்டு விடுறது கிடையாது. அடுத்த எப்பவும் அவகாச ஸ்நானம் தான். அந்த அவகாச ஸ்நானமும் எப்படின்னா கார்த்தால ஸ்நானம், கார்த்தால ஸ்நானம் கட்டாயமா அது 4 மணிக்கு பிராமே மூத்தே ஊத்தாயன்னு சாஸ்திரம் சொல்லித்தே அது ஆண்டவன் கிட்ட பாக்கணும். என்ன குளிர், என்ன மழை, எதுவா இருந்தாலும் சரி அது 4 மணிக்குன்றது கட்டாயம் ஸ்நானம், அவகாச ஸ்நானம் தான் அதுவும். அதே போல அது மாத்தியானிக ஸ்நானம் பண்ணாத ஒரு நாள் போகாது. மாத்தியானிக ஸ்நானம் தான் அவகாசனம் பண்ணி திருப்பி ஆசிரமத்துக்கு எழுதி பாதுகாராதனத்தை அவ்வளவு பரிபூர்ண பக்தியோடையும் பாதுகாராதனத்தை பண்ணி அப்புறம் பாதுகார தீர்த்த விநியோகம் பண்ண அடுத்த காரியம் வேற வேற காரியம் பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்தது அடுத்த காரியம் பாதுகாசாஸ்திரம் பாராயணம் தான், கத்தியத்திரையே பாராயணம். அது இல்லாத ஒரு நாள் போகாது. பாதுகாசாஸ்திரம் தான் நம்ம ஆசிரமத்தினுடைய சொத்து. பாதுகாசாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாதான் நமக்கு நல்ல பொழுது அப்படின்றதான ஒரு ஒரு பயபக்தி. பாதுகாசாஸ்திரம் நித்தியம் பாராயணம், பாராயணம் பண்ணாலும் ஒரு நாள் போகாது. பாராயணம் ஆச்சா அடுத்த புகம் வேற ஒண்ணும் கிடையாது. பேப்பர்லாம் தொடமாட்டேன் முதல்ல. ஒரு இப்போ சொல்லக்கூடியது இந்த அனுஷ்டானம் முதல் 20 வருஷம் ஆசிரமத்து ஆச்சாரியரா வந்ததுக்கு அப்புறம் முதல் 20 வருஷம் இந்த அனுஷ்டானங்கள்ல மாற்றமே கிடையாது. அப்புறம் என்ன மாற்றம்னா அசக்தி வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் இருந்தது. ஆனா இந்த முதல்ல 20 வருஷத்துக்கு இந்த மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அடுத்தது காலக்ஷேபம் தான், அடுத்தது உபன்யாசம் தான். இது நடுவுலயே இந்த சிஷ்யெல்லாம் சமாசீனம் பரநியாசம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னா கரெக்டா அது அந்த சமயத்துல அந்த பிரேக் இருக்கும். காலக்ஷேபத்துக்கு காத்தால பிரேக் இருக்கும். அந்த சமயத்துல சமாசீனம் பரநியாசம் எல்லாம் சிஷ்யாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு காத்தால முடிஞ்சதுன்னா 2 காலக்ஷேபம் வச்சுப்பார், இல்லைன்னா கட்டாயம் 1 காலக்ஷேபம் வச்சுப்பார். அது எல்லாத்த விட நித்தியம் திவ்ய பிரபந்தம் சந்தை சொல்லி கொடுக்கணும். அது அவருக்கு அது சொல்லி கொடுக்காம அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப சூன்யமா தெரியும். அதனால ஆசிரமத்து பசங்க அப்பெல்லாம் இருப்பா, சாரநாதன் இருப்பா, யாராவது இருப்பா, அவ சந்தை சொல்லி கொடுக்கணும். விடாம சஞ்சாரத்துல கூட சரி அழ்வார் பாசுரத்தை சந்தை சொல்லி கொடுத்து அவ அந்த அதை சொன்னாதான் திருப்தி. அதுல சந்தை சொல்லி கொடுக்கறது. அதனால உபன்யாசம், சந்தை, காலக்ஷேபம், பாதுகாராதனம் எல்லாம் சகாலத்துல எப்படி ஆச்சரியமா நடக்கும். யாராவது மேல போட்டு விட்டான்னா உடனே திருப்பியும் தீர்த்தம் ஆடுவார். வரவாளுக்கு சில பேருக்கு விழுப்பு தீட்டே பார்க்க தெரியாது. ஆச்சாரியன் மேல கூட சில பேர் காலை தொட்டு விடுவா, சில பேர் மேலேயே பட்டுடுவா. உடனே ஸ்நானம் தான் இது 2 ஸ்நானத்துக்கு மேல இது அடுத்த ஸ்நானம். இது மாத்தியானிக ஸ்நானம் போக எப்பவும் அது சுத்தமா தான் இருப்பார். மற்றவாள்லாம் யாரும் மேல பட்டான்னா உடனே ஸ்நானம் தான். அது மாத்தியானிக ஸ்நானம். மாத்தியானிக ஸ்நானத்துக்கு மாத்திரம் திருப்பியும் அங்கே எப்பவும் காவேரி கழுவாருன்னு சொல்ல முடியாது மாத்தியானிக ஸ்நானத்துக்கு. ஆனா இங்க இருக்கச்சே அப்பவும் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு அவகாச ஸ்நானம் குறைச்சிக்க மாட்டார். அவகாச ஸ்நானம் இங்க ஸ்ரீரங்கத்துல பெரியாசிரமத்துல என்ன, பெரியாசிரமத்துல குளத்துல, சின்னாசிரமத்துல, சின்னாசிரமத்துல குளத்துல எப்பவும் ஜலம் இருக்கும். பெரியவாள் எல்லாம் தீர்த்தமாடணுன்றதுக்காகத்தானே பெருமாள் ஜலத்தையே ரொப்பி வைக்கிறார்.
அதனால ஆண்டவன் தீர்த்தமாடணும்னா தீர்த்தமாடுறதுக்கு தீர்த்தம் சித்தமா இருக்கும். இது எங்கயா இருந்தாலும் சரி, அவகாச ஸ்நானமும் மாத்தியானிக ஸ்நானமும் அவகாச ஸ்நானம் தான். முண்டு கொட்டின் குளிக்கிற ஸ்நானம்ன்றது கிடையவே கிடையாது. அதே போல பேப்பரை தொட மாட்டார் முதல்ல 20 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் 20 வருஷங்கள்ல இப்ப கடைசி வரைக்கும் தான். ஆனா எப்ப பேப்பர் படிப்பாருன்னா காத்தால அனுட்டானா முடிஞ்சு காலக்ஷேபம்லாம் முடிச்சுண்டு அது அதுக்கு நடுவுல சமாசனமோ பிரன்யாசங்களோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சவன்ட்டு மாத்தியான்மிக ஸ்நானத்துக்கு போறதுக்கு முன்னாடி மேற்கொண்டு ஸ்நானம் இருக்கிறதுனால ஸ்நானத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்க்கறது உண்டு. இல்லைன்னா அப்பவும் பேப்பர் பார்க்க மாட்டார். அப்புறம் தீர்த்தாமணி, அதுக்கப்புறம் வித்யாராதனம், பிக்ஷையாயி, அதுக்கப்புறம் பேப்பர் பார்க்கறது அது உண்டு. அதுக்கு மேல பேப்பர் பேப்பரை தொடுறது, பேப்பர்ன்றது அது ஏதோ மடி விழுப்பு அப்படின்னு ஒரு இது. அதனால பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், இது கண்ணாடி, இதை எந்தையும் தொடமாட்டார். இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் என்னன்னா எல்லா வைதிகளுடைய அனுஷ்டானத்திலயும் இருந்தது தான். அது பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், கண்ணாடி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏதோ விழுப்பு சாமான்னு அப்படின்னு இப்படி எல்லாம் இந்த காலத்துல தெரியவே தெரியாது யாருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்னா இப்ப எல்லாம் மடியும் நினைச்சுட்டு இருக்கோம் நாம. அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த இதுல சொல்லச்சு, சாஸ்திரத்துல சொல்லச்சு, பானை கூட சரி, பானை கூட விழுப்பு சொல்லியிருக்கு. பானைக்கு விழுப்பு சொல்லியிருக்கு. வந்து இவர் சுண்டபாளையம் ராபத்ராச்சார் சுவாமி சாதிக்கச்சே சொல்லியிருக்காரு. அது பானை முதலான வஸ்துக்கள் சாமான்கள்லாம் போட்டு வைக்கிற வஸ்து உண்டோ இல்லையோ, அந்த காலத்துல பானையில சாமான்லாம் போட்டு வைப்பாளே. அதனால பானைகள் எல்லாம் தொடர்றதுன்னா கூட பானைக்கு வந்து துணி மாதிரி விழுப்பு கிடையாதுன்னாலும் அதுவும் அந்த பானைகள்லாம் தொடர்றதுன்னா அதுக்கப்புறம் திருவாரான் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டா விட்டு அதுக்கப்புறம் பானை முதலான வசூக்களை தொட்டு நகர்த்துறது அது இது முதலான காரியங்கள்லாம் வச்சுக்கலாம். என்ன பானைன்றது ஏற்கனவே உபயோகப்படுத்தி தொட்டு பழக்கப்படுத்தின பானைகளை சொல்ற, முதல் நாளும் தொட்டு மறுநாளும் தொட்டு அடுத்த நாளும் தொட்டக்கூட அந்த மாதிரி அவ ஏதோ ரொம்ப சூக்ஷ்மமா பார்த்து வச்சிருந்தா. துணின்னா விழுப்பு, பானைனா கூட அது கூட சில சமயத்துலதான் விழுப்பு, அது சில சமயங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாரு. அதாவது இந்த பானை விஷயத்த சொன்னா புரியுறதோ புரியலையோ, அதாவது வழக்கமான உபயோகத்துல இருக்கிற பானைகள் அந்த பானைகளை அதுக்கும் ஓரளவு அசுத்தி உண்டு என்று அந்த மாதிரியான பானைகளை அதுக்கப்புறம் எல்லா திருவாரம் அதெல்லாம் ஷார்ட் கிட்ட எல்லாம் முடிச்சா விட்டு தொட்டுண்டு அதை உபயோகப்படுத்தலாம், அதை பத்தி இல்லை. அதனால அதுக்கு முன்னாடியே அதை தொடர்றதுன்றது வழக்கம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அது திருவாராதனத்துக்கு உண்டான சுத்தி அதனாலே போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி பானைக்கே ஆச்சாரம் பார்க்கிற சம்பிரதாயம். அதுல ஆண்டவன் துணி துணி பேப்பரும் துணியும் ஒண்ணுதான் அபிப்பிராயம். ஏன்னா இதுவும் துணியும் தாவரத்துல என்ன வருது, பேப்பரும் தாவரத்துல என்ன வருது, அதனால ரெண்டுமே விழுப்பு சேர்ந்ததுதான் அப்படின்னு பெரியவாளுடைய அனுஷ்டானம் அது. அத ஆண்டவன் தானும் குறைச்சிக்காம பேப்பர் கூட வர மாட்டார். அந்த மாதிரியாக அந்த சுத்திய பாத்துக்கிறது, எந்த சுத்தியும் குறைச்சிக்கிறது கிடையாது. அப்புறம் பிக்ஷைக்கு ஏழுனா ஆண்டவன் பிக்ஷைக்கு ஏழுனார் வந்தார். அவ்வளவுதான், ரொம்ப சுருக்கமா இருக்கும் பிக்ஷை, ரொம்ப சுருக்கமா இருக்கும் பிக்ஷை. சாப்பிட்றதுன்னு விடுபிடிச்சு சாப்பிட்டுருவாரு. ரொம்ப நாய் நீண்ட ரொம்ப சாப்பிட்டு இருக்கிறது, ரொம்ப நாய் சாப்பிட்டு இருக்கிறது, அதுவும் ரொம்ப விதவிதமாலாம் சாப்பிடணும். ஏன்னா அவன் பெரியாண்டவன் எல்லாம் எப்படியோ இருந்தார், அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியல. ஆனா இருந்தாலும் வந்து அதுக்காக பிக்ஷையெல்லாம் ரொம்ப வளர்த்தக்கூடாது, அது ரொம்ப சுருக்கமான பிக்ஷை. அது அதை விட ஏகாதசி உபவாசம் நெரிச்சல உபவாசம். ஏகாதசிக்கு பூர்வத்துல உபவாசம் இருந்து வழக்கம் இல்லை, பலகாரம் பண்ணிப்பார். இவன் ஆசிரமத்து ஒண்ணு ஆண்டவனா ஆச்சாரியாளானா விட்டு பெரியாண்டவன் மாதிரிலாம் அவ்வளவு சுத்தமான இடத்துக்கு நாம வந்துட்டு சாப்பிட்டு இருந்தா நன்னா இல்ல. ஏகாதசியில அன்னம் மொத்தம் விஷம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், அதனால அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டாயம் உபவாசம். இதை விட கொடுமை என்னன்னா ஏகாதசி உபவாசம் சிரவண துவாதசி உபவாசம் ரெண்டும் சேர்ந்து ஏதோ நிறைய வைதிகால் இருந்துட்டுதான் இருந்தா. ஆனா காரியபாரங்களும் ஆண்டவன் எவ்வளவு யாத்திரைக்கு நடுவுல, அவ்வளவு யாத்திரைக்கு நடுவுல எத்தனை யாத்திரையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 20 மைல் 30 மைல் யாத்திரையா இருந்தாலும் ஏகாதசி உபவாசம் சிரவண துவாதசி உபவாசம் பரிபூர்ணமா இருந்தாலும் நிர்ஜல உபவாசம் அது மாதிரி இருந்தாலும் அது இவ்வளவு சிரமத்துக்கு மேல இது அந்த பிரதோஷங்கள் வந்ததுன்னா அந்த பிரதோஷத்துல அன்னைக்கு மௌனம்.
என்ன பிரதோஷத்துல மௌனம் மாத்திரம் இல்ல, அது இன்னொரு சிரமம் இருக்கு, அதை சொல்றேன். கார்த்தால துவாதசியா இருக்கும், சாயங்காலம் பிரதோஷமா இருக்கும். கார்த்தால துவாதசிக்கு கார்த்தால சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் திருவார பாதுகாராத நானும் உடனே 7 மணிக்கெல்லாம் ஆயிடும், பிக்ஷம் ஆயிடும், பாரணம் ஆயிடும். பாரணம் ஆயிடுத்துன்னா திருப்பி அது பிரதோஷ காலத்துல சாப்பிடவும் கூடாது, மௌனமும் இருக்கணும். பிரதோஷமானது ராத்திரி 9 மணி வரைக்கும் அனுப்பிச்சாகும், அதுல பேச மாட்டார். சாயங்காலம் 4:30 மணிலேருந்து பேச மாட்டார், 4:30 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் பேச மாட்டார். அதாவது அரை நாழி அரை ஜாமம் அத்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாமம் அத்தமிச்சா விட்டு அப்படின்ற கணக்கு வச்சுவார். இந்த சமயத்துல பேச மாட்டார், இந்த சமயத்துல சாப்பிடவும் மாட்டார். ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து அப்புறம் சிரவண துவாசினா அதுக்கும் சேர்த்து உபவாசம் இருந்துட்டு, அப்புறம் திருப்பியும் மறுநாள் வந்து பாரணை பண்ணிவிட்டு, அன்னைக்கு அப்புறம் வந்து பிரதோஷம் வேற இருந்ததுன்னா கேட்க வேண்டாம். இதுல மத்தியானம் வேற ஒன்னும் எடப்பாறனைக்கும் ஒன்னும் எடப்பாறனை எடுத்துக்க மாட்டார். எடப்பாறனா ஏன்னா யாத்திரையிலாம் எடப்பாறனைலாம் எதிர்பார்த்துருக்க முடியாது, அதனால திருப்பியும் ராத்திரி 9 மணிக்கு மேல. இவ்வளவுத்துக்கும் ஒன்னும் ராத்திரி 9 மணிக்கு மேல என்ன பலகாரம் தான், அதுவும் சொல்ப பலகாரம் தான். ஆகார நியமங்கள்ல பூர்வாச்சாரியாளுடைய நியமங்கள் ஒன்றும் குறைச்சின்றது கிடையாது. அதுவும் பிரதோஷத்துல மௌனம், பரிபூர்ண மௌனம். இது சாஸ்திரம் எல்லாரையுமே சொல்லியிருக்கு, யாரும் ஃபாலோ பண்றதில்லை. நானும் சில பெரியவா வச்சுட்டு இருக்கா, ஆண்டவன் பூர்வாசிரமத்துல பிரவச்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த போது கூட இந்த இதெல்லாம் வச்சுக்க முடியல. ஆனா இங்க ஆச்சாரியன் ஆனதுக்கு பிறகு பிரவச்சனம் கிடையாது. பிரதோஷம் வந்துடுதுன்னா பிரவச்சனம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. எல்லாத்த கூட என்னைக்குமே மத்தியானம் தூங்க மாட்டான், அது ஏதோ ஒரு சுபாவம் மாண்டவனுக்கு. மத்தியானம் தூங்குறதுன்றதே கிடையாது. ரொம்ப 75 திருநட்சத்திரம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அசதி என்று வந்தபோது கூட அடியன் காலக்ஷேபம் பண்ணிச்சே ஆண்டவனுக்கு 81வது திருநட்சத்திரம் ரகசிய பரிதாரம்னு காலக்ஷேபம் பண்ணச்சேலாம். 81வது திருநட்சத்திரம் 81வது திருநட்சத்திரத்தும் போது கூட அடியவங்கெல்லாம் காலத்தால காலக்ஷேபம் பண்ணிவிட்டு ஒரு மத்தியானம் ஏன்னா ஆண்டவனுடைய பின்மால எழுந்து ஆண்டவனுடைய நீராட்டத்துக்கு கூட போனதுனால அந்த நீராட்டத்துல ஒரு பெரிய இது, ஆண்டவன் அப்படி காவேரியில் நீராடியாகும், நாங்கெல்லாம் பின்னாடி ஒரு 20 அடி தள்ளி நின்றுட்டு ஆண்டவனுடைய நீராடின தீர்த்தம் அது பெருகி வந்து எங்களுக்கு நீராட்டமாக எங்களுக்கு நாங்க ஸ்நானம் பண்ணும்படியான இது ஒரு பெரிய விலட்சணமான ஒரு கங்கா தீர்த்தம் மாதிரியான கொடுப்பன. சிஷ்யெல்லாம் நிறைய பேர் வருவா, ஆண்டவன் முன்னாடி தீர்த்தாமாடினா அந்த தீர்த்தாமாடின பெருக்கு காவேரியில வந்து நமக்கு கிடைக்கணும்னு வருவா. அப்போ தீர்த்தாமாடினது அதுக்கப்புறம் காலக்ஷேபம் ஆகி அதுக்கெல்லாம் முடிஞ்ச மாதிரி ஷார்ட் ஆகிட்டு கொஞ்சம் நாய் படுத்துக்கலாம்னு தோணும். அடியவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ண மூடின்னு படுத்துட்டு எழுந்து வந்து பார்த்தா அதுக்கும் ஆண்டவன் தூங்கியே இருக்க மாட்டார். அப்ப திருவாய்மொழி வியாக்கியானம் எழுதிருந்தார், பகவத் விஷயம் வியாக்கியானம் எழுதிருந்தார், ஆண்டவன் வியாக்கியானம் எழுதிருந்தாகும். திரும்பி அடியவங்கெல்லாம் தலையை காட்டுறதை பார்த்துட்டு வாங்க வாங்க காலையில் மத்தியான காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சாகும், மத்தியானம் தூங்க மாட்டார். 81 வயசுல அடியன் பார்த்ததை சொல்றேன். அப்போ யாத்திரை அடியன் ரொம்ப யாத்திரையெல்லாம் போனதே கிடையாது. அப்பெல்லாம் அடியன் சின்ன பையன், படிப்பு அதெல்லாம் இருந்தது, அதனால இப்படியே இங்கே இருந்தாச்சு. ஆண்டவன் யாத்திரைக்கு போனோம் மத்தியானம் தூங்க மாட்டார். எங்கேயும் பாத யாத்திரை ஒரு இடத்துக்கு பாத யாத்திரை, ஆண்டவன் பாத யாத்திரை பாத யாத்திரைன்றத சங்கராச்சாரியார் கூட கொண்டாடி இருக்கார். அதான் அந்த அப்புறம் வரைச்ச சொல்றேன். எல்லாத்த விட இன்னொன்னு காசை தொடமாட்டார், பைசாவ கையால தொடமாட்டார், ரூபா நோட்டை கையால தொடமாட்டார். ஒரு நாள் ஒரு நாளும் ஸ்நானம்னா ஸ்நானம் பூர்வாச்சாரியால் சொன்ன சாஸ்திரத்துல சொன்ன ஸ்நானம் தானே ஒழியோ இந்த எண்ணெய்ன்றது தொடவே மாட்டார். என்னைக்காவது ரொம்ப ஜலதோஷம் அப்படின்னா அந்த ஜலதோஷமா இருந்ததுன்னா அது கூட தீர்த்தமாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து கொஞ்சோண்டு அந்த வாசனை பட்டதுன்னா கொஞ்சம் ஜலதோஷம் குறையும்னு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்து லேசா அப்படியே உச்சந்தலையில ஒரு ஏர்வாட்டி தடவிண்டு உடனே தீர்த்தமாட்டு வந்துடுவார். அது கூட அந்த சில்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். அது தைல ஸ்நானம்ன்றதான அந்த ஜோர் அதுல கிடையாது, அது வெறும் இதுதான். அந்த ரொம்ப எப்பவாவது தலைவலி என்னென்ன மருந்து எதுவும் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, எந்த உடம்பா இருந்தாலும் சரி மருந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. சன்னியாசிக்கு என்ன மருந்து வேண்டியிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு சன்னியாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா சன்னியாசிக்கு நல்லதுதான்றது. ஏன் நல்லதுதான் அப்படின்னா உடம்பு அது சும்மா கொழுப்பு வேலையெல்லாம் யோசிக்காது பாருங்க,
அதனால சாஸ்திரம் சொல்லச்சு சன்னியாசி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா பேசாம பத்தன் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டான்றது. சாஸ்திரம் அப்படியே தான் சொல்லியிருக்கு, உடம்பு சரியில்லைன்னா பேசாம பத்தன் இருக்க ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. மருந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, அதனால ஆண்டவனும் மருந்து சாப்பிட்ற வழக்கமே கிடையாது. அப்புறம் தான் எல்லாம் மருந்தான மருந்து. கடைசியில் ஆண்டவன் ரொம்ப அசக்தியா போய் அவரால் எதையும் ஒரு உத்தரவு போட முடியாத திசைக்கு ஆயிட்டாரோ இல்லையோ, அப்போ சிஷ்யன் எல்லாம் சேர்ந்து ஏகமா மருந்தான மருந்து அவர் தலையில கட்டினா இருக்கட்டும், அது சிஷ்யாளுடைய அவா விட்டு கொடுக்க முடியாது. அதனால அவ பண்ணிவிட்டா மருந்து சாப்பிட மாட்டார். அதனா டாக்டரை கூட்டுன்னு வந்துருவா, அவர் வந்து பார்த்துட்டு இந்த மருந்து அந்த மருந்துன்னு எல்லாம் மருந்து வாங்கி வச்சா வச்சதோட சரி, ஆண்டவன் தொடர்ந்துன்றது கிடையாது. அதில் எப்பவும் யார்கிட்டையும் கோவிச்சுக்க மாட்டார், அதுன்னு பேச மாட்டார், எப்பவும் மிருதுவாகத்தான் பேசுவார், கோவிச்சுண்டாலும் மிருதுவாகத்தான் பேசுவார். அது மாதிரியாக ரொம்ப ரொம்ப இனிமையான ஆச்சாரியரை சேவிச்சுட்டுருந்தோம், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியன். அனுஷ்டானத்தினாலே பூர்வாச்சாரியாருடையதான அனுஷ்டானத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காத ஆச்சாரியர். ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானத்தில் குறவில்லை, ஆச்சாரியாளுடையதான ஜானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறதுல குறவில்லை, ஆச்சாரியால் நமக்கு செஞ்சு கொடுத்ததான அந்த சமாச்சரணம் பரநியாசத்தை எல்லாம் கொஞ்சமும் லோபம் இல்லாமல் நமக்கு அனுகிரகிச்சுண்டு, அப்படியே பிரத்யக்ஷமான தெய்வமாக இருந்த இடத்துலே இருந்துட்டு நம்ம சிஷ்யாலெல்லாம் வரவழைக்கணும், அவளே வரட்டும் அப்படின்னு, நமக்கெல்லாம் எந்த விதமான சிரமத்தையும் தரக்கூடாதுன்னு தானே சஞ்சாரமாக எழுந்துருளி, அதுவும் சஞ்சாரமாக எழுந்துருளிச்சு. சஞ்சார சிரமங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அடைய முன்னே சொல்லியிருக்கேன், அந்த அரிய கூடி பக்கமாக எழுச்சே ஆண்டவன் மாலை 3 மணிக்கு சஞ்சாரம், அது 2 பக்கமும் மயக்காடு, மயக்காட்டுக்கு நடுவில் ஆண்டவன் மாலை எழு கொஞ்சம் கூட ஒரு 15-20 பேரோட போகிறா, அப்படியே எழுதிட்டு இருக்கச்சு குறுக்க சர்ப்பங்கள், நல்ல நல்ல சர்ப்பங்கள், நல்ல பாம்பு கூட்டம் கூட்டமாக தாண்டி போகிறது. அதை முதல்ல பார்க்கல, கிட்ட போனோடனே தான் டார்ச் அடிச்சு பார்த்துருக்கா, அப்படியே எல்லா பாம்பும் இப்போ திரும்பி எடுத்து டார்ச் வெளிச்சத்தில் எல்லா பாம்பும் அப்படியே படம் எடுத்து கொடுத்து, ஐயோடு சாத்தமரதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி, நம பன்னகரந்தாய் வைகுண்ட பஜவர்த்தனே சுத்து சிந்து சுதோத்பாத மந்திராய கருத்மதே என்று கருத்மான ஸ்மரிச்சார். ஸ்மரிச்ச அடுத்த க்ஷணத்துல கருத்மான் எங்கேருந்தோ குரல் கொடுத்தார், கேக்கன்னு ஒரு குரல் கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்துல சர்ப்பங்கள்லாம் இருந்த இடம் தெரியாம க்ஷணத்துல ஓடி போயிடுச்சு. அது மாதிரி எத்தனையோ சிரமங்கள், யாத்திரையிலே பட்ட சிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சமயம் திருவேந்திரபுரம் சம்பிரோக்ஷணத்துக்காக எழுதியாச்சு, எழுதியாச்சு வந்து சேர முடியல, சிவங்கத்திலேருந்து ஸ்ரீமூர்த்தத்துல எழுதியிருந்தாச்சு, நாளைக்கு காத்தால் திருவேந்திரபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். பார்த்தா இன்னும் ஸ்ரீமூர்த்தத்தில் எழுதியிருக்கார், 40 மைல். ஏய் வரேன் சொல்லியிருக்கண்டா, தேசியம்டா, நம்ம தேசியம் சம்பரோஷணமா சேரா, நம்ம போக வேண்டாமா, நம்ம பெருமா இல்லையா, அதே மாதிரி திருவேந்திரபுரத்தில் ரொம்ப அபிமானம். திருவேந்திரபுரத்தில் தேசியம் சாத்துவனேன்னு ஒரு விசேஷம் ஒன்று நடக்கும், அத்தியன உற்சவம் முடிஞ்சாவிட்டு அதுக்கு அடுத்த நாள் அத்தியன உற்சவம் திருவாயுமொழி சாத்துவனாயி ஆழ்வார் திருவடி தொழிலான அதுக்கப்புறம் ஏற்பா ஒரு நாள் ஆகி அடுத்த நாள் தேசிய பிரபந்த சாத்துமரம் ஆகும். அந்த தேசிய பிரபந்த சாத்துமரம் அந்த சமயம் ஒரு சமயம் ஏழு இருந்தாச்சு அத்தியன உற்சவத்துக்கு. அந்த தேசிய பிரபந்த சாத்துமர சேவா காலத்தை கேட்டுட்டு அந்த சேவா காலம் கேட்டு தீர்த்தமாயி கீழே பூமியில தீர்த்தம் இறஞ்சி கிடக்கிறது. இந்த தேசிய பிரபந்த சேவா காலத்து சாத்துமர தீர்த்தம் இருக்கா, இதுல புகுந்து பரண்டா பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டு வர்றா, என்னவா தேசியன், என்னவா தேசிய பிரபந்தம், என்னவா சாத்துவர். அது மாதிரி ரொம்ப அபிலாஷை திருவேந்திபுரம்னா, ரொம்ப ஆசை. மாசிமகத்துக்கு பெருமாள், மாசிமகத்துக்கு சமுத்திரத்துக்கு வள்ளுவர், மாசிக்கடலாடி வெந்து வரவரேன்னு தேசியன் மங்களாசாசனம் பண்ண உத்தவமாச்சு. என்னவா அழகு, என்ன கம்பீரம், தேவநாதன் தேவர்களுக்கெல்லாம் நாசனாக எழுந்துருள்றார் என்று அந்த ஆசையில பெருமாள் பல்லக்கில காத்தால மாசி உற்சவத்துக்கு வெள்ளச்சே திருவேந்திபுரத்திலேந்து அந்த 7 மைல் மாசிக்கடலுக்காக பெருமாள் அங்க எழுவார் மாசி மாதத்துக்கு. பூர்த்தியா அந்த தண்டை பிடிச்சுண்டே தொட்டுண்டே எழுதியாச்சு. நம்ம தேவநாதன் அப்படியே தொட்டுண்டே எழுதியாச்சு. அதான் ரொம்ப ஆசை திருவேந்திபுரம் சம்பரோஷணத்துக்கு வரணும்னா 40 மைல் தள்ளி இருக்கேன், ஒரே நாள்ல 40 மைல் நடந்து வந்துட்டாப்ப. அந்த கஷ்டங்கள்லாம் சொல்ல முடியுமா, எப்படி நடந்து 40 மைல், 40 மைல் ரோடால போனா கஷ்டம்,
வயக்காட்டால இறங்கி இறங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே குறுக்க 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 எங்கெல்லாம் குறுக்க குறுக்க இறங்கி நடந்து விட முடியுமோ இறங்கி ஓடி ஓடி வந்தார் பாவம். தேசியங்களை சேவிக்கிறதுக்கு தேசிய சம்ரோஷணத்துக்கு நாம இருக்க வேண்டாமா அப்படின்னு ஓடி ஓடி வந்தார் பாவம். வந்து ஆசிரமத்துல வந்து பாக்குறா திருவடியெல்லாம் ரத்தம், எல்லாம் ரத்தம், மத்தவெல்லாம் செருப்பு போட்டுன்னு வந்துருவா, திருவடியெல்லாம் ரத்தம் ஆண்டவனுக்கு. ஏன்னா யாத்திரை பாத யாத்திரையை நம்ம மீறக்கூடாது, பாத யாத்திரையான இந்த சந்தர்ப்ப பாத யாத்திரைன்றதான இந்த அனுஷ்டானத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு. எங்கேயும் பாத யாத்திரை, இந்த பாத யாத்திரை சிரமங்கள்லாம் நடந்து போனவாளுக்கு தான் தெரியும். யாத்திரை போயிட்டு இருக்கே ஒரு நாள் பல்லக்கு வேலை பண்ணிட்டு போற சிஷ்யம், பல்லக்குன்னா பாதுகா பல்லக்கு, பாதுகைகளை பல்லக்குல தான் முதல்ல இடம் பண்ணி போயிட்டு இருந்தார். அதுவும் யாத்திரை நட நட யாத்திரையா தான் முதல்ல இருந்தது. அப்போ அந்த சிஷியனை பார்த்து கேட்கிறார், என்னடா ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருக்கோமே, எதுக்குடா இவ்வளவு சிரமப்பட்டு யாத்திரையா போனோம், எதுக்கு இப்படி போகணும், இருந்த இடத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு. இல்ல இல்ல அவளுக்கு எதுக்கு சொல்லு, நம்ம எதுக்கு யாத்திரையா போறோம்னு சொல்ல நீ அப்படின்னு சுவாரஸ்யமா பேசிட்டு போயாகுவோம். யாத்திரையில ஆண்டவனோட போறவாளுக்கு யாத்திரை சிரமமே தெரியாது, அந்த மாதிரி ஆண்டவன் பேசிட்டு போயா, ரொம்ப உற்சாகமான மூர்த்தி இல்லையா, அது அவருக்கு சொல்ல தெரியல பாவம். ஆண்டவன் யாத்திரையா போற அதனால்தான் யாத்திரை அப்படின்னா, அப்படி சொல்லாதடா, ஜனங்களுக்கு எல்லாரும் தெரியுது, எல்லாத்தையும் தெரியுது, ஆனா ஆச்சாரியனை தெரிஞ்சுக்க தெரியல, உன்னோட ஆச்சாரியன் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கண்டா அப்படின்னு சொல்லியாச்சான். ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது ஆனா ஆச்சாரியனை ஆசைப்படணும்னு தெரியல, ஆச்சாரியன் கிட்ட போய் நாம நம்ம ஜென்மாவை காப்பாத்திக்கணும்னு தெரியல, எல்லாம் தெரியுது ஜனங்களுக்கு. லௌகீகமான சாமர்த்தியங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி சம்பாதிச்சுக்கிறா, ஆனா ஆச்சாரியாவை தேடி சம்பாதிச்சுக்கணும்னு தெரியல. பரவாயில்ல அவளுக்கு தெரியாட்டா என்ன, நாம அவளை தேடிட்டு போய் இந்த ஆச்சாரியனை சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லியாவது பார்த்தா அவ ஆச்சாரியாள்கிட்ட வந்து சேர்ந்து ஆத்மாவை காப்பாத்திக்க மாட்டாளா, ஜென்மா அவளுக்கு சாபல்யம் ஆகாதா அப்படின்னு அதுக்காக சிரமப்பட்டு யாத்திரை போறதான். அது அந்த திருவள்ளம் தான் யாத்திரை. ஆண்டவனுக்கு பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணதுக்கு காரணம் அந்த திருவள்ளம் தான் யாத்திரை. இப்படி எழுதியாச்சு, வசத்தியான ஆச்சாரியனை நாம எல்லாம் நேரடியா சேவிச்சுட்டோம், கிடைச்சார் ஆச்சாரியன் கிடைச்சார், எத்தனை எத்தனை ஜென்மாவிலே எவ்வளவு புண்ணியம் பண்ணினோமோ இப்படியான ஒரு ஆச்சாரியனை நமக்கு எல்லாம் பெருமாள் கொடுத்தார். அதனால அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமாக இந்த சம்பிரதாயத்தை அந்தந்த காலத்திலே தங்களுடையதான சிரமத்தை எல்லாம் பார்க்காம சம்ரட்சிச்சு கொடுத்த ஆச்சாரியாளுக்கும், அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையிலே பெருமாள் நமக்கு திருக்குழந்த ஆண்டவனை நமக்கு கொடுத்தாரே, அதனால எல்லாருக்கும் நாம் தன்யவாதங்கள் சொல்லி நம்ம எவ்வளவுதான் அவளுக்கு நாம் பெருமாள் இடத்திலே நாம இப்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்துரே சுவாமி, இப்படி ஒரு ஆச்சாரியனை கொடுத்துரே இந்த சந்தோஷத்தை எவ்வளவு சொல்லி பார்த்துக்கிறது. அப்படியாக ஆச்சாரியால் நம்ம திருக்குழந்த ஆண்டவனை அனுபவிச்சோம். திரும்பி அடுத்த வாரம் மேல தொடர்ந்து சொல்லிக்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் சுவாமி, அடியன் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் சொல்லு. Your conference recording has stopped.